ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மரூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்கார் காமாட்சியே. அகில உலகையும் படைத்தால் அன்னை ஆதிபராசக்தி. அவள் ஆட்சி அடைந்து கொண்டிருக்கும் இக்கலியுகத்தில் சில தீய சக்திகளால் அநியாயங்களும் அக்கிரமங்களும் மத சண்டைகளும் அதிகரிக்கும். ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு பெயரிலும் அன்னை தோன்றி நல்லவர்களை காத்து தீயவர்களை அழித்து வந்தாள். எப்பொழுதும் இம்மண்ணில் நிரந்தர அமைதி ஏற்படுத்தி அடிமைப்பட்டு கிடக்கும் மனிதர்களை மேன்மைப்படுத்தவும் மத நல்லிணக்கம் மனித நேயம் பசி பஞ்சங்களை போக்கி ஒரே தாய் ஒரே குளம் என்ற தாரக மந்திரத்தை நிலைநாட்ட அன்னை ஆதிபராசக்தி மேல்மருவத்தூரில் பங்காறு அடிகளார் ரூபத்தில் அவதரித்து அம்மாவின் பார்வை இந்த உலகம் முழுவதும் விழுந்தது. மனிதர்களை புனிதர்களாக்க வார வழிபாட்டு மன்றங்களை உருவாக்கி கூட்டு வழிபாட்டின் மகத்துவத்தை உணர வைத்தார். ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு வார வழிபாட்டு மன்றத்தில் நடந்த நிகழ்ச்சிகளின் தொகுப்பே சக்தி சுமங்கல். இதில் எவ்வித நவீன யுக்திகளும் இல்லை, பிரம்மாண்டமான அமைப்புகளும் இல்லை. ஒரு சிறு சம்பவத்தை கதையாக்கியுள்ளது. இதுவும் ஆன்மீக பணிக்காகத்தான். ஓம் ஓம் சக்தி. திருவிழா பசும் பொன்னாலே ஆடி
ஓம் சக்தி. ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். ஓம் சக்தி இந்த வார வழிபாட்டுக்கு வந்து கலந்துகிட்ட அனைவருக்கும் அன்னையின் பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டேன். இந்த கூட்டு வழிபாட்டுல வந்து கலந்த அனைவருக்கும் குடும்ப பிரச்சனைங்க மனக்குழப்பங்க நீங்கி நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும். ஏன்னா நமது மேல்மருவத்து துணை ஆலயம் தான் இந்த வார வழிபாட்டு மன்றம். இங்க வந்து நீங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் அது மருவத்திற்கு போய் அம்மாவை வேண்டது போலதான். உன்னை அறிந்தால் உலகத்தில் நம்மளுக்காக பாடுபட்ட இத்தனை தலைவர்களோட படத்தை மாட்டி வச்சுட்டு இப்ப பொறுப்பு இல்லாம விளையாண்டு இருக்கீங்களே. நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், இப்படி பதில் சொல்லாம விளையாண்டுட்டே இருக்கீங்களே. இப்ப என்னன்னு சொல்லுங்க. அங்க அரிசி பருப்பு எல்லாம் திடீர்னு போயிட்டு இருக்காங்க. யாரு? எங்க உங்க தலைவர்? அதோ அங்க இருக்கிறாரு. என் தலைவர் எனக்கு தெரியும். உங்க மன்ற தலைவர் எங்க போயிட்டாரு அத சொல்லு. யாரு? பன்னீரண்ணனா? அங்க என்ன பாரு. மரியாதையா வேனை திருப்பி சத்துணவு கூடத்துக்கு விடு. என்னடா முடிக்கிற, இல்லன்னா நடக்கிறதே வேற. ஏய் யாரா அது? எவன்டா அவன் மறைஞ்சிருந்து பூச்சாண்டி காட்டுறவன்? தில்லு இருந்தா முன்னாடி வாடா. டேய் மறைஞ்சிருந்து பூச்சாண்டி காட்டுறவன் நான் இல்லடா. நல்லதுக்காக கை கொடுத்து போராடுறவங்கள நானும் ஒருத்தன். நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, கவனிங்கடா. என்னங்க என்னமா இவ்வளவு லேட்டு? 8 மணிக்கே வரசனல்ல. உங்க அப்பா கிளம்பறதுக்குள்ள பெரும்பாடா போச்சு. வழி நடுக்க பெரிய டேம திறக்கிற மாதிரி பந்தா பண்ணிக்கிட்டு வராரு. ஏண்டி வெட்டி நான் பேசிட்டு இருக்க? டே எதாடா திறக்கணும் அந்த கடைய. இந்தப்பா வெட்டு. என்ன புட்டி கடை வைக்க பணம் கொடுத்தா பர்புஷா போயிட்டியா? இந்த லொல்ல எல்லாம் வீட்டோட வச்சுக்கோ. நான் ஒரு கடை முதலாளிங்கிறத மறந்துடாத. இந்த ஆளுக்கு மான மரியாதை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஏண்டி கத்துற? அப்படித்தான் கத்துவேன். கொண்டா கத்துறியா? அவன் என்ன தண்ணி வெட்டு சொன்னா? நீ வந்து வெட்டுமா?
விடிடா எல்லாரும் கை தட்டுங்க. நீ என்ன சொல்றது? நான் தான் சொல்றேன், தட்டுங்க. வீட்டுல தான் எதையும் திறக்க முடியல, இங்கே திறக்கலாம்னு பார்த்தா கெடுச்சுட்டாள. என்னையா புலம்புற? ஒண்ணு இல்ல புறமோ, நம்ம பையன் கடை வச்சிருக்கல, அவனை வாழ்த்திக்கிட்டு இருக்கேன். வாழ்த்துறதுதான் வாழ்த்துற, சத்தமா வாழ்த்தையா. பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும். யோ, உள்ள பெற்றுக்கிறதுலே இது வேற நல்ல வார்த்தை வராதா? இந்த பெட்டி கடை பெரிய கடை ஆகி சந்த கடையா மாறணும், அதுக்கு என்னோட மாமார்ந்த வாழ்த்துக்கள். நீ வாழ்த்தாத, எதுவும் வராது. இந்த ஏண்டா கடையை திறந்தாச்சு, இனிப்பெல்லாம் கிடையாதா? இருக்குப்பா. என்னடா அது கமர் கட்டு நீட்டுற? உன் முகர கட்டைக்கு திருநெல்வேலி அல்வாவா கொடுப்பாங்க, பேசாம தின்னு. ஒண்ணு குடுத்து அதையும் தின்னுட்டா. ராசா, நீ எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், கடையில வியாபாரம் பெருகி ஓஹோன்னு வரணும். எனக்கு வீட்டுக்கு வாயா, கவனிச்சுக்கிறேன். ஏமா எப்ப பாரு, இதே பொங்கல் தானே, ஏமா இப்படி உயிரை வாங்குற? என்னால அவ்வளவு தண்டை முடியும், உனக்கு வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னா சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. ஆமா, உடனே நீ கல்யாணம் பேச ஆரம்பிச்சிருவிய. பின்ன என்னடா, என் அண்ணம்மா இருக்கு, கல்யாணத்துக்கு தயாரா இருக்கா. நீ மூணு ஒரு வார்த்தை சொல்லு, உடனே பேசி கல்யாணத்தை முடிச்சிடுறேன். எனக்கும் நிம்மதியா இருக்கும்ல. போமா, நீதான் சொல்லிட்டே இருக்க, மாமாவுக்கு நம்ம குடும்பம் நல்லா ஆகாது, அப்புறம் எப்படி ருக்குவ கட்டி கொடுப்பாரு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு, பேச வேண்டிய நேரத்துல பேசினா அண்ணன் கண்டிப்பா ஒத்துக்குவாரு. என்னவோமா, நீதான் சொல்லிட்டே இருக்க, எனக்கு நம்பிக்கை இல்ல. மறந்து போயிட்டேன்டா, உனக்கு ஒரு தபால் வந்திருக்கு. தபாலா? எடுத்துருவாமா. என்னப்பா, என்ன மிலிட்டரியில செலக்ட் பண்ணிட்டாங்கம்மா, நாலு நாள் ட்ரைனிங் வர சொல்லிருக்காங்க. என்னம்மா ஒண்ணுமே பேசாம இருக்க? போமா, இதுக்கு அவங்க அப்பா சண்டைக்கு வந்துட போறாரு. என்னமா இருக்கு, நீ கட்டிய போறவன பாக்க வந்தியா? ஐய, இவர யார கட்டிப்பா? எப்ப பாரு சண்டை பஞ்சாயத்துன்னு போயிட்டு இருப்பாரு, இது நம்ம கொத்து வராதுப்பா. ஓ மூஞ்சிக்கு இந்த ஊர்ல என்ன தவிர எவன் கிடைப்பா? டேய், நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுதான் இருப்பீங்களா? ஏய் ருக்கு, உன் மாம மிலிட்டரிக்கு போறாண்டி. அப்படியா, எப்ப மாமா போற? பாத்தியாமா, ஊரை விட்டு துரத்துறதுலயே இருக்கா? விளையாட்டுக்கு சொல்றது எல்லாம் ஏண்டா பெருசா எடுத்துக்கிற? ஏமா ருக்கு, இவன் மிலிட்டரிக்கு போறதுக்குள்ள உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை முடிச்சிடலாமா? என்ன அத்த, இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்க? என்னடா தாடி எல்லாம் வச்சுட்டு மொட்டத்தனமா இருக்கேன்னு பாக்குறியா? மிலிட்டரில இருந்து வரும்போது ராஜா மாதிரி வருவேன். அப்படியே ஒரு ராணியும் புடிச்சிட்டு வா, நான் வராத. விளையாட்டு புள்ள, வந்து கவனிச்சுக்கிறேன். ஏமா, ஒரு வயசு பொண்ணாட்டமா நடந்துக்கிறேன். ஏம்பா, வயசு பொண்ணு ஓடி வரக்கூடாதா? நீயே கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் அந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க முடியாதுமா. அப்பா. என்னமா? ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய தானே நான் கட்டிக்க முடியும். சரி, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை யாருன்னு சொல்லு, முடிச்சிருவோம். நேரம் வரும்போது நானே சொல்றேன், நீங்க ஒன்னும் மனசு போட்டு குழப்பிக்காதீங்கப்பா. நான் உங்க பொண்ணு, எதையுமே சரியா தான் செய்வேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. சரி சரி, நான் ஆலம்பரம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
இந்த கோணத் தொடரில் நீ ஜாலியா குடிக்க முடியுது. ஆமாடி. மஞ்சள் கொண்டு வந்தியா? கொண்டு வந்தேன். ஏன் நீ கொண்டு வரல? இல்லம்மா, நேத்து இங்க மறந்து வச்சுட்டு போயிட்டேன் நினைக்கிறேன், இருக்கான்னு பாக்குறேன். ஏய், அக்கம் பக்கத்துல யாரும் இல்ல. நான் பார்த்த வரைக்கும் யாருமே இல்லடி. நம்மள யாரு பாக்க போறாங்க? உமாவை கூப்பிட்டல, இன்னைக்கு கூட்ட வரப்பட்டேன்னு சொல்லிட்டான். ஏய் பாத்துடி, மெல்லமா இருங்க, வழுக்க போது. ஏய் ரொம்ப சில்லுன்னு இருக்கு கர்ணா. சொல்லுங்க தலைவர. நமக்கு இருக்கிற சொத்து பத்துக்கு எவ்வளவு வேணாலும் கணக்கு பண்ணலாம், ஆனா எவ்வளவுமே கணக்காக மாட்டேன்றாளுங்க. ஒரு நிமிஷம் வீடியோ பத்த வச்சுக்கிறேன். என்ன செல்லத்தாயி, உனக்கு பச்சை மட்டை கட்டும் போது நான் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். என்ன சௌக்கியமா? இந்த இலக்கு நாட்டமெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் ஆலந்தர ஆண்டாளம்மா பொண்ணுங்கிறத மறந்துடாத. என்னமோ நினைச்சேன், நீ விவரமான பொண்ணா தான் இருக்க. யோ, வேலையை பார்த்துட்டு போயா. பேர்லதான் செல்லத்தாயின்னு வச்சிருக்க, செல்லமா ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? எனக்கு புரியடா, ஏற்கனவே கலர் கம்மியா இருக்குன்னு ஊர்ல ஒருத்தி பாக்க மாட்டேன்றா. ஒரு கொடையை வேற காமிக்கலன்னு அவ்வளவுதான். ஆனா நல்லா குடிச்சு குடிச்சு குண்டா இருக்கடா நீ. அட இங்க பாரு, பேசுமா பேசிட்டு செல்லும், பேசுவா பேசுவா. வேலையை பார்க்காம என்னடா கிருஷ்ணன் நிறைய பண்ணிட்டு இருக்க? என்னங்க முதலாளி இந்த பக்கம்? ஏடா, நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்கற ஏக்கம். உடம்பு எப்படி இருக்கு? முதலாளி ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, நீ வந்த காரியத்துக்கு மடியில் போட்டு தாளாட்டவா முடியும்? என்னங்க விஷயம்? பத்தோட வேலை போன மாட்டுல எவனா அடிச்சு போட்டுருக்கானுங்க. நீ என்னடா உட்காந்து சிறுசுல கலர் பண்ணிட்டு இருக்கியா? சும்மா சொல்லக்கூடாது, மூக்கு மூலியமா அம்சமா தான் இருக்காளுங்க. ஏன் அவனே, உங்களுக்கு இவன் தான் கிடைச்சானா? மண்டையில முடிய வளர நட்டுட்டு வந்தவன் என்ன பாருங்க, படிக்காட்டி டவுனுக்கு போய் ரசினி ஸ்டைல முடி வெட்டிட்டு வந்திருக்கேன். கண்ணாடி வேற போட்டிருக்கேன். வழிகிறாளுப்பா, ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன பார்த்து வழிகிறாளுங்க, ஆனா அந்த பூசாரி பொண்ணு மட்டும் என்ன பார்த்து மயங்க மாட்டேன்றாள. என்னடா பாக்குற? கிளம்பிட்டீங்களா அம்மே? பாத் பாத் கீழே வந்துடுற. சோப்பளம் எடுத்துக்க அம்மே, மஞ்சளையும் எடுத்துக்க. ஐயரை கேட்டதா சொல்லு, நிறைய சப்போர்ட்டுங்க. நீ எப்ப பொம்பளை பின்னாடி சுத்திட்டு திரியறத நிறுத்தறியோ அப்பதான் வீர ரோசெல்லாம் வரும். நீ எல்லாம் ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் முதலாளி. என்னடா பன்னீர் பட்டாளத்துக்கு போக போறானா? பாடர்ல போர் வரதா கேள்விப்பட்டேன், அவர் திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம்ங்க. அப்படியே வந்தாலும் இந்த சொர்க்கம் நரகம் சொல்லுவாங்களே, அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருவான். ஏ எங்கடா உடைய போடுறானா? ஏய் மாமா வராடி. வாங்க மாமா. மீனா, என்னடா எனக்கு புரியல? சொரக்கா புரியல. சொரிஞ்சதுனாலயாக்க? சுகன்யா, நீ வெறிஞ்சோராக்க. ரொம்ப என்ன குழம்பு? அவரைக்கா சாம்பார். அவரைக்கா சாம்பாரா? அப்படி போடுங்க. சரி சரி, கை கழுவு, தண்ணி ஊத்து. ஊரறிய சோறு தீங்கனால மத்தவங்க கண்ணு பட்டுறதுக்கு முன்னாடி உங்க கண்ணு பட்டுற கூடாது, அதுக்கு சோத்த போடுறி. இதுக்கு சும்மா வச்சிருக்க? ஆட்ரி வீச போடி. அட வெடுக்குன்னு குழம்பு ஊத்து, பசிக்குதா இல்ல மனுஷனுக்கு? என்ன பாக்குற, அமெரிக்காவில எல்லாம் இப்படித்தான் சோத்த போட்டு பேசஞ்சு, இப்படி பக்கோட போட்டு அதையும் சேர்த்து பேசஞ்சு மொத்தமா எடுத்து அடிப்பானுங்க. அதுக்கு முன்னாடி இப்படி பப்படத்தை எடுத்து கடிப்பானுங்க. சாப்பிடுறீங்க? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. யாரா நீ? நான் தான் நாகராஜ். வாடாங்க வாங்க. ஏய் நீ போடி அந்த பக்கம், போன பக்கம். ஆமா என்ன கேட்டினியே? அப்படி இல்லீங்கன்னா பாத்துட்டு பேசாம போகாது பாருங்க. அதுக்காதானுங்க, அதுவும் இல்லாம இவங்கள எனக்கு ஒரு காலத்துல ஃப்ரெண்ட்ஸ்ங்கண்ணா. சோத்த விட்டு போட்டு என்னத்துக்கு இவங்கள பத்தி பேச்சு எடுத்து? நீங்க ஐயோ அண்ணா, முதுகு தான் பாத்துக்கணும். எப்படி பாத்து நீ? அண்ணா
எப்படி பாத்து சொல்ற சொல்ற நீ? அட என்னங்க இதுக்கு தப்பா எடுத்துட்டே என்னங்க அர்த்தம்? தப்பா எடுக்காம என்னடா பண்ணுவாங்க? ஐயோ அண்ணா இருங்க நான் நேத்து சொல்லி போடுறேன்ங்க. வந்து ரொம்ப நம்ம ஞாபகம் இருக்கா? வந்து மருதமலை கோயில் போடும்போது இருட்டாயிருச்சு, மழை வந்துச்சு, மண்டபத்துல தங்கிட்டுமே. கேட்டு பாருங்க. அப்ப கூட படுத்துட்டு கை உரைச்சிட்டு இல்லைங்க நான் சொல்லி காட்டுறேங்க. அப்புறம் அவங்க சுகன்யா இருக்காங்களாங்க, சந்தைக்கு போயிட்டு வரும்போது மாட்டு வண்டி ஒன்னா வந்தவங்க, வண்டி கொடை சாஞ்சு ரெண்டு பேரும் உருட்டுட்டுங்கண்ணா. உண்மைதான் சொல்றேங்க. அவளை எப்படி தெரியும்? அது வந்து சினிமா தியேட்டருக்கு படம் பார்க்க போதுங்க, டிக்கெட் கவுண்டருக்கு ரெண்டு பேரும் ஒன்ன கை விட்டுங்க, அப்படியே டச்சிங் டச்சிங் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி போச்சுங்கண்ணா. என்ன கேட்பாரு மீனா சொல்லுமா? மீனா கேளுங்க. கேட்கவே வேணாம். இதுக்கப்புறமும் கூட இந்த மானம் கட்ட சோத்த நான் எதுக்கு திங்கோன? மரியாதை நீயே தின்னு. இத மனசு சாப்பிடுவானே தின்ற நீ. என்ன தின்ற நீ? அண்ணா வேண்டாம் அண்ணா, நீங்க சாப்பிடுங்க. ஏன்டா டச்சிங் டச்சிங் இல்ல, மரியாதை சாப்பிடு. அண்ணா அது சொன்னதுங்க. என்னத்த சொல்ற? சாப்பிட நீ. அண்ணா சாப்பிடு. அவளை பத்தி சொன்னீங்க, சாப்பிடறேன் சாப்பிடறேன். அடிச்சு போடுவோம் நானு. அண்ணா என்ன அடிச்சு? நான் சாப்பிடு நீ. அண்ணா சாப்பிடறானே சாப்பிடுறேன். அடிச்சு. ஐயோ 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 சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நீ என்ன ஐயா வணக்கம். அடே பாப்பா பண்ணியரு உட்காரு. என்ன சௌக்கியமா இருக்கையா? மிலிட்டரிக்கு போக போறேன்னு கேள்விப்பட்டேன், நிசந்தானா? ஆமாயா, நாளைக்கு மறுநாள் போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு கல்யாணம். நம்ம ஊர்லயா? எனக்கு தெரியாமையா? அது ஒரு அவசர கல்யாணங்க. புரியலையே. பொண்ணும் பையனும் ரொம்ப நெருங்கிட்டாங்க, மனசு ஆயிடுச்சு. ஜாதி தான் வேற, பையன் வீட்டுல ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, ஆனா பொண்ணு வீட்டுலதான். சொல்லு பொண்ணு வீட்டுல. அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவரை ஒரு நல்ல முடிவுக்கு வர வைக்கணும். நான் யோசிச்சு பார்த்தேன் ஐயா, அது உங்களாலதான் முடியும். அது இல்லப்பா, பொண்ணு யாருன்னு. அது எதுக்குங்க? உங்களுக்கு இஷ்டமா? இஷ்டமானு கேட்டா? மனசால ஒத்து போனவங்கள சேர்த்து வைக்கிறது உங்களுக்கு இஷ்டம் தானே? ஏன் இஷ்டம் இருக்கட்டும். உங்களுக்கு இஷ்டம்னா பிரச்சனையே இல்லையே. பொண்ணு யாரு, பையன் யாரு? பையன் பட்டர பாண்டியன், பொண்ணு நம்ம சுமங்கலி ஆண்டவ புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆமாமா, ஆண்டவ புண்ணியத்துல எங்க ரெண்டு பேரும் கல்யாணமும் சிறப்பா நடந்தது. என்ன நான் சொல்றது, எல்லாரும் நல்லா கவனிச்சிங்களா? அதெல்லாம் நல்லா கவனிச்சிருக்கேன். ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிங்க. இந்த உதவிய நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம். எதுக்கு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு? என் கடமை தான் செஞ்சேன். அவர் மனசு போல நடந்து நல்ல மனைவின்னு பேர் எடுக்கணும். என்ன கண்டிப்பா நாங்க ஒரு லட்சிய தம்பதிகளா இருப்போம். இப்ப நான் புறத்தை தான் டெல்லி ட்ரெயின் பிடிக்க முடியும். ஓகே வர்றேங்க. மாறி திரி சூலியம்மா மேல் மருத்துவ காளியம்மா, மாறி திரி சூலியம்மா மேல் மருத்துவ காளியம்மா, கேடி ஒன்னு பாடி வந்தோ தெய்வ காட்சி தந்திடம். அடி வந்தோ தெய்வ கா
ரெண்டு வருஷம் கழிச்சு பன்னீர் அண்ணனுக்கு நம்ம ஞாபகம் வந்திருக்கு. அதான் நமக்கு லெட்டர் போட்டிருக்காரு. லெட்டர் படிக்க நிறுத்துங்க. என்னடா என்னாச்சு? என்ன அனாதை பண்ணி அனாதை பண்ணி சொல்லிட்டு இருந்தீங்களோ. எனக்கு உறவு இருக்குது, சொந்தம் இருக்குது, ரிலேஷன் இருக்குது. எங்க அப்பா லெட்டர் போட்டிருக்காரு பாருங்க. உங்க அப்பா உனக்கு லெட்டர் போட்டிருக்கானா? இன்னும் உனக்கா போடுவாரு? எங்க அப்பனுக்கு நான் தானே பிறந்த, எனக்கு தான் போடுவாரு. லெட்டர் படிங்க. எங்க நீயே படி பாப்போம். நம்ம ஆரம்ப பெருமை எல்லாம் மத்தவங்களுக்கு தெரியவே. நம்ம லெட்டர் படிங்க படிங்க. பாஜ பரம்பரையில படிங்க. சரிதான், படிக்கிறேன் படிக்கிறேன். அன்புள்ள மகனே, உன் கடிதம் கிடைத்தது. படிங்க படிங்க, மேல படிங்க. ஏன் இப்படி லெட்டர் போட்டு என் உயிரை வாங்குற? நம்ம குடும்பம் விருத்தி ஆகிறது உனக்கு பிடிக்கலையா? என்னைக்கு நீ வீட்டை விட்டு வெளியில போனியோ அன்னையில இருந்தே நம்ம குடும்பம் விளங்க ஆரம்பிச்சிருச்சு. உடம்பு சரியில்லாம இருந்த உன் அம்மா கூட நீ வீட்டை விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் திடகாத்திரம் ஆயிட்டான். நீ இருந்த வரைக்கும் நம்ம வீட்டை பிடிச்ச தரத்திலையும் போகவே இல்லை. நீ போனதுக்கு அப்புறம் தான் லட்சுமியே நம்ம வீட்டுல பரதநாட்டியம் ஆடுறான். காலை உடச்சு போடுறேன். நீ போட்ட கடதாசை கூட நான் வீட்டுக்கு கொண்டு போகல, ஊருக்கு வெளியிலயே கிழிச்சு போட்டேன். நம்ம பரம்பரை நல்லா இருக்கும்னு உனக்கு துளிய என்ன இருந்ததுன்னா இந்த ஊர் பக்கமே வராத, இனிமேல் கடிதாசும் போடாத. தாடா உன் அப்ப போட்ட லட்டரு இங்கே பாரு. வலியுது பாரு. ஏய் பச்சையப்பா, உங்க அப்பா உனக்கு விவரமா லெட்டர் எழுதிக்காரா? பாருங்கடா ராஜ பரம்பரை, பாருங்கடா ராஜ கல வலியுது. லெட்டர் குடுறா, இந்தாங்கடா படிங்கடா. அன்பிற்கினிய மணிக்கும் மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் பன்னீர் எழுதும் கடிதம். இங்கு நான் நலமாக இருக்கிறேன், ஊரில் எல்லோரும் நலமா. ட்ரைனிங் முடிந்ததும் கார்கில் பிரச்சனையை தீர்க்க எங்கள் பிரிவு போக வேண்டி இருந்ததால் என்னால் கடிதம் எழுத இயலவில்லை. அந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் முடித்து நாட்டிற்கு வெற்றி தேடி தந்தாலும் எங்கள் பிரிவு நிறைய பாராட்டும் பதக்கமும் பரிசும் கிடைத்தன. அநேகமாக அடுத்த மாதம் லீவ் கிடைக்கலாம். மணி, உனக்கு திருமணம் முடிந்து விட்டதா? நாம் திருமணம் நடத்தி வைத்த பாண்டியன் சுமங்கலி தம்பதியர் எப்படி இருக்கிறார்கள்? சுமங்கலி பாண்டியனோடு சந்தோஷமாக இருக்கிறாளா? எல்லா பொண்ணுகளும் பூவோடையும் பொட்டோடையும் சந்தோஷமா இருக்கணும்னு உங்ககிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஆனா என் பொண்ணுக்கு மட்டும் அந்த பாக்கியமே இல்லாம பண்ணிட்டியப்பா. நானும் எல்லா சாமியும் கும்பிடுறோமே, நமக்கு ஒரு நல்ல வழி காட்டாமே போயிருவாங்க. இந்த உள்ள வையுமா அம்மா. ஓம் சக்தி. பின்ன யாரியா போவா? உங்க அப்பா போவாரா? உங்க அப்பா போவாரா? உங்க தங்கச்சி போவாரா? உங்க அக்கா போவாரா? ஓ கிண்டலா. ஏண்டி தண்டமா உன் பெத்து போட்டிருக்கியே, அவன போய் சொல்ல கூடாது? அவன பத்தி பேசலன்னா உனக்கு பொழுது போகாத. இந்த காய் வாங்கிட்டு வா. அவகிட்ட இடிச்சு பேசிட்டு நின்ன ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு கிழிச்சு விட வேண்டியிருச்சா. ஏண்டி உன்னை கட்டிக்கிட்டதுல இருந்து ஊர்ல ஒருத்தி கூட என்ன நிமிந்து பார்க்க மாட்டேங்கிறான். என்னவே ஒண்ணு இல்ல. ஓயா பறந்த சட்டப்பையில வைடி. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல.
ஓம் சக்தி பராசக்தி 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 என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு? பால் பவுடர் தீந்து போச்சுப்பா. கஞ்சி வைக்க வீட்டுல அரிசியும் இல்ல. நீங்க வந்ததும் வாங்கலான்னு பார்த்தேன். ஏன்பா இன்னைக்கு வருமானம் இல்லையாப்பா? கோயில் இருக்கப்ப கவனம் பூரா சாமிட்டு இருக்கிறதுனால வருமானத்தையே மறந்துடுறம்மா. கோயில பூட்டிட்டு வாசல தாண்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு வீட்டு ஞாபகமே வருது. தட்சணை கூட யாரும் போடலையாப்பா? தட்சணை தட்டுல சில்லற விழுந்தாத்தான் நம்ம வீட்டு அடுப்புல ஒலை கொதிக்கும்ங்கிறத ரொம்ப பேர் மறந்துட்டாங்க. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டான்னு சொன்னவங்கெல்லாம் அந்த கோயில் பூசாரிய பத்தி இந்த காலத்துல யாருமா கவலைப்பட்டாங்க? கொண்டாமா குழந்தைய. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் மளிகை கடைக்கு போய் கடனுக்கு அரிசி வாங்கிட்டு வரேன். ஏங்க அடுப்புல ஒலை கொதிச்சுக்கிட்டு இருக்குது, ஒருபடி அரிசி கொடுத்தீங்கன்னா வசதியா இருக்கும். உனக்கு வசதியா இருக்கும், எனக்குல நஷ்டம். பொழுது சாயறதுக்குள்ள காசு கொண்டு கொடுத்துறாங்க. உடனே பொழுது சாஞ்சப்பறம் எந்த திண்ணையில மப்பிள கிடக்குறியோ ஒன்னு தெரியிட்டு இருக்க முடியாது, முதல்ல இடத்த கழிப்பண்ண. ஐயா கருணப்பிரபு, உங்களை பாராட்டி ஒரு பாட்டு கூட பாடுறேன், ஒரு படி அரிசி கொடுங்க ஐயா. ஏண்டா இடல பண்ணிட்டு தெரியுற நீ? வாந்துட்டானுங்க பைய தூக்கிட்டு. வாமா வா வாமா. உனக்கு என்ன வேணும் கூச்சப்படாம சொல்லுமா? பால் பவுடர் டின்னு பச்சரிசியும் வேணும். ஏமா அது மட்டும் போதுமா? சாம்பார் வைக்க பருப்பும் ரசம் வைக்க மிளகு தீரும் வாங்கிட்டு போமா. இல்லைங்க அரிசி வாங்கவே காசு இல்ல, அத கூட நாளைக்கு தான் கொடுக்கணும். உங்ககிட்ட யாரமா காசு கேட்டா? என்கிட்ட கேட்க என்ன குச்சம்? நமக்குள்ள எந்த ஒளி முறையும் இருக்க கூடாது. பாண்டியம் போயிட்டானு கவலைப்படாத, நானும் பாண்டியனும் அவ்வளவு நெருக்கம். உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன், சந்தோஷமா வாங்கிட்டு போமா. குடு. இந்தாமா இது எதுக்குங்க? இத மத்த செலவுக்கு வச்சுக்கமா. இதெல்லாம் வேண்டாங்க, இந்த உதவியே ரொம்ப பெருசு. இது என்னமா பெருசு? சீலனா தூக்கி கொடுத்துருவீங்க, வேட்டினா உருட்டி விட்டுறீங்க. அம்மா ஏண்டா என்றாலே கிராஸ் பண்றியாக்கா? அண்ணே உங்களுக்காக தானே ஏற்பாடு பண்றேன், கோச்சுக்காதீங்க. என்ன கோச்சுக்கல ராசு, நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும். அறிவு விஷயத்துல எனக்கே தெரியும். அறிவு பந்தயமா? எங்கிட்டேவா? சொல்லு சொல்லு, ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். சும்மா சொல்ல முடியுமா? நான் கேக்குறதுக்கு சரியா பதில் சொல்லாட்டி முட்டாள்னு ஒத்துக்கிட்டு என் கழுத்துல தாலி கட்டணும், சம்மதமா? தாலி விஷயத்த அப்புறம் பாக்கலாம், முதல்ல பந்தயம் என்னன்னு சொல்லு. நல்லா கேட்டுக்கோ, பதில் சொல்லாட்டி ரெடியா தாலியை வச்சுக்கிட்டு இருப்ப, மரியாதையா கட்டணும். ஆமா. சும்மா தாலி தாலின்னு பயமுறுத்தாத, முதல்ல விஷயத்த சொல்லு. ஒரு விடுக்கதை சொல்றேன், பதில் சொல்ல பாக்கலாம். ஏற ஏற சுகமா இருக்கும், ஏறிச்சுன்னா எரிச்சலா இருக்கும், இறங்க இறங்க எதமா இருக்கும், இறங்குச்சுன்னா பயமா இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? யோ ஒன்னும் அவசரம் இல்ல, ரெண்டு நாள் டைம் தரேன், நல்லா யோசிச்சு நிதானமா சரியான பதில் சொல்லு. இல்ல என் கத்துல தாலி கட்டினோம். ஆமா சொல்லிட்டேன். இல்ல அவ்வளவுதான், வேற என்ன உனக்காக விடுக்கிறது? இன்னொரு தடவை சொல்றேன் கேட்டுக்க. ஏற ஏற சுகமா இருக்கும், ஏறிச்சுன்னா எரிச்சலா இருக்கும், இறங்க இறங்க எதமா இருக்கும், இறங்குச்சுன்னா பயமா இருக்கும். நல்லா யோசிச்சு பதில சொல்லு, நான் வரேன். நல்லா யோசிவை. ஊட்டுல யாரும் இல்ல போல இருக்கு.
பூசார் இல்லாம அம்மனி மட்டும் தனியா இருந்தா நல்லாத்தான் இருக்கும். நம்மளும் பல வருஷம் அம்மனிய ரூட் போடலாம்னா முடிய மாட்டேங்குது. இதுக்கு தனியா இருந்தா ரூட் போட்டு அமுத்திட வேண்டியதுதான். என்ன வேலையா மெதுவா வரட்டும். வெளியில வேற வெயில் கொளுத்துது கண்ணு. குடிக்கிறதுக்கு ஏதாவது குளுகுளு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் கண்ணு. இவளுக்காக இந்த ஆள் அலையறோம். குழந்தைய வேற பெத்துக்கிட்டா தொட்டில் ஆடுது பாரு. என்ன பொழப்போ, எப்படி மழைக்கு தீர வேண்டியதுதான். குடு குடு, மோர் கொண்டு வந்து கொடுப்பேன்னு பார்த்தேன், தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குற. பரவாயில்ல, தவிச்ச வாய்க்கு ஏதாவது கிடைக்குது. சரி, வந்த வேலையை பார்ப்போம். இந்த வேலையில எல்லாம்ன்ற அம்மனியோட தான், அவளுக்கு தான் கொடுத்து வைக்கல. நேற்று அம்மனி கனவுல வந்து ஏங்க பூசாரிக்கு வீட்டை மட்டும் கொடுத்தீங்க, நகையெல்லாம் சும்மா தானே கிடக்குது. பூசாரோட பொண்ணு கழுத்தும் சும்மா தானே இருக்கு. இந்த நகையெல்லாம் அவ கழுத்து தொங்கிட்டு இருந்தா என்னையே பார்த்தமே இருக்குன்னு அம்மனி சொன்னா. நானும் யோசனை பண்ணி பார்த்த சரின்னு பட்டுது. இத வாங்கிக்க கண்ணு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. அந்த எண்ணத்தை இதோட மறந்துருங்க. மறக்கிறதா? என்னங்க அப்படி சொல்லிட்ட? நீ ஆளான வந்து பாத்துட்டு இருக்க. நீ இதை ஆகப்படவே மாட்டேன்ற. நீ என்ன வச்சுட்டா உனக்கு தாங்க என்ன பெருமை. அந்த மாதிரி பெருமையில எனக்கு தேவையில்லை. நீங்க போலாம். யாருமே இல்ல ஒண்ணு. என்ன தவிர நான் உன்னை பண்ணிட்டேன். உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது கண்ணு. மரியாதையா வெளியில போயிடுங்க, இல்ல சத்தம் போட்டு ஊரை கூட்டிடுவேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல கண்ணு. நீ கத்துனா உனக்குத்தான் கேவலமாயிடும். எங்க அப்பா உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைக்காக சொல்றேன். மானம் கெடுறதுக்கு முன்னாடி வெளியே போங்க. போற மானம் கெட்டு போயிடும். பயந்துட்டு போல. உங்க அப்பாவுக்காக போறேன். நீ சத்தம் போட்டு ஊரை கூட்டினா நீ மானம் கட்டவனு இந்த ஊரையே சொல்ல வைக்க என்னால முடியும். பறக்க பறக்க பார்க்காத குழந்தையாட்டு. நீ சொல்றத நான் எதையும் தப்ப எடுத்துக்கல கண்ணு. நான் சொன்ன விஷயத்த யோசனை பண்ணிப்பாரு. இந்த நகையெல்லாம் உனக்கு தான். ஏ பாத்தாடு, என் புலி இங்க இருக்கு. ஆட்டை வெட்டிடுவீங்க போல் இருக்க. ஆட்டமே அதான், ஆடு புலி ஆட்டை வெட்டதான் செய்வேன். வெட்டிடுவீங்களா? ஆமா. கழுத்துக்கு வாயில போட்டுக்கிட்ட எப்படி விளையாடுறது? ஆடுனே. அது கல்லுடா. யார் சொன்னா? நான் சொல்றேன். நீங்க தான் ஆட்டை வெட்டிட்டீங்கல்ல, நான் சாப்பிட்டுட்டேன். டேய், ஆடு புலி ஆட்டம்னா வெட்டினா தாண்டா ஜெயிச்ச மாதிரி அர்த்தம். அண்ணே, நீங்க வெட்டிட்டீங்க, செத்து போச்சு. அந்த கல்லு கிளவிடா. யார் சொன்னா? ஏற ஏற சுகமா இருக்கும். ஏறிச்சுன்னா எரிச்சலா இருக்கும். இறங்க இறங்க எதமா இருக்கும். இறங்கிருச்சுன்னா பயமா இருக்கும். அதானே கேக்குறதுக்கே சுகமா இருக்குண்ணே. உனக்கு தெரியுமாடா? இங்க சொல்லு கேப்போம். வாங்க. எப்படி எதுக்கு அவன் எட்டி வச்ச? அவன் என்ன செஞ்சானோ அதை செஞ்சா. நான் என்ன செஞ்சனோ அதை நீ அவனுக்கு செஞ்சிருந்த. அப்படியா? இப்படியா சொன்னாவன்? நவரு நவரு சொல்றேன். ஆசைப்பட்டா போதுமா? அவன் மேல உசிரிய வச்சிருக்கிற ஒருத்தர் இருக்கார்ல, அதான் அவன் மேல உயிரிய வச்சிருக்கான். அவன் யாரு? பேசிட்டு இருக்கும்போது. ஆமா, அந்த விஷயத்த அந்த ஒருத்தருக்கிட்ட சொல்லிட்டியா? அது முடியாதுடா. ஏன்டா? அவ பாம்பு மாதிரிடா. அதான் முடியாதுங்கிறேன். அப்புறம் வேலை செய். நேரம் வர வரைக்கும் நல்ல பாம்பு சாரப்பா மாதிரி பின்னி பிழைஞ்சு ஆடிக்கிட்டே இருக்க. போங்கடா, நீங்களும் உங்க ஆட்டம். பாப்பா வாங்க, விளையாடலாம். வேண்டாம்டா, நீ ஆடும்ப, நான் கல்லும்ப. கல்லுதானே? ஆடுறா. கல்லுனே? ஆடுறா. என்னையா விடைய கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, பெரிய விடுதலை சொல்லிட்ட. அதுக்கு விடைய கண்டுபிடிக்கணுமாக்கா? யோ, இந்த கிண்டல் எல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
விட தெரியலன்னு ஒத்துக்கோ. உனக்கு விட தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? விட தெரியுமா தெரியாதா? தெரியலன்னு உனக்கு தெரியலங்கிறது ஒத்துக்கோ. என்ன கட்டிக்கோ. விடைய முதல்ல சொல்லு, அப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். சொல்றேன். ஆனா சொன்னதுக்கு அப்புறம் பேச்சு மாறின நான் பொல்லாதவளா மாறிடுவேன். ஜாக்கிரத. வெடிக்கிறது ஞாபகம் இருக்கா? யாரு யார சுகமா இருக்கும், யார் அடிச்சுனா எரிச்சலா இருக்கும், இறங்கிடுச்சுனா பயமா இருக்கும், அதானே? வெடிக்கிறது கரெக்ட் தான். ஆனா அதுக்கு பதில் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். சூரியன்யா. சூரியனா? ஆமாயா. சூரியன் காலையில ஏற ஏற சுகமா இருக்கும், மத்தியானம் உச்சக்கு எரிச்சுனா எரிச்சலா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க இறங்க இருட்டிடும், பயமா இருக்கும். இதான் விஷயமா? சரி போயிடு வா. யோ, அப்ப நம்ம கல்யாணம்? கல்யாணமா? உன்ன கட்டிக்கிட்டா தினம் தினம் ஒரு விடுகதையை கேப்ப, அப்புறம் அதுக்கு விடைய கேட்க போய் என்ன எவன் எவன் அடிப்பானோ. நீ முதல் இடத்த காலி பண்ணு. யோ, பேச்ச மாத்தாத. பொன் பாவம் பொல்லாதது. நீ ஒரு பொண்ணா, அத நான் நம்பணுமா? வேலைய பாத்துட்டு போவியா? யோ, மரியாதையை எனக்கு கட்டிக்க போறியா இல்லையா? என்னடி மிரட்டுறியா? ஓடினா போறையா? போறேன். குச்சிவ தூக்குறேன். உன் மூஞ்சி கெண்ட விட்டா வேற எவையா கிடைக்க போறா? உன்ன அப்புறம் பாத்துக்கிறேன். ஓடி, நீ பார்த்து அஞ்சாராச்சு. இப்படியே இந்த வரப்பு வழியா ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போன வச்சுக்கோ, அப்படியே இந்த ஊர் மறுபடியும் சேர்ந்துரும். மாமன் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். ஐயா, 4 அடி வச்சா என் மாமன் வீடு வந்துட போகுது. இதுக்காக 4 கிலோமீட்டர் சுத்தி திரும்ப ஊருக்கு வர்றது நான் கிடைக்கிறேன். இப்ப இந்த வழியா போனேன்னா ரோட்டு மேலேயே உட்காந்துக்கிட்டு மீசக்காரன் ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அவன் உன்னே சாப்பிட கூப்பிடுவான். நீ ஆசைப்பட்டு உட்காந்து சாப்பிட்டியோ தீந்த. ஏன் அவன் குழப்பிட்டு இருக்க? அந்த உடனே எப்படி லூஸ் மாதிரி உழவன் பேச்சு கேட்காதீங்க. எந்தாலும் சாப்பிட உட்கார சொன்னான்னா சடக்குன்னு உட்காந்துருங்க. அப்படி நீங்க உட்காரலீன்னா தீந்தீங்க. ஏன் சாப்பிடக்கூடாது? சாப்பிடணும்டா. ஆமா, நீ எதுக்கு சாப்பிடக்கூடாதுங்கிற? ஆமா, நீ எதுக்கு சாப்பிடணுங்கிற? அதுல ஒரு பிரச்சனை இருக்குடா. சாப்பிடக்கூடாதுப்பா. சாப்பிடணும்டா. ஒவ்வொரு ஊருக்கு 4 வெட்டி பசங்க இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஊருக்கு நீ 2 பேர் போல இருக்கு. போங்கயா. எங்களை பார்த்தா வெட்டி பசங்க மாதிரி தெரியல அவனுக்கு. அப்போ அந்த மீசக்காரங்க மாடி முடிச்சுக்க அப்புறம் தெரியும் நாங்க எவ்வளவு நல்லவங்கன்னு. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். தேங்க்யூ. இன்னைக்கு கோழி குழம்பு சூப்பர். நான் வச்சதுங்க. எங்க நான் வச்ச மீன் குழம்பு? ஐயோ, அது நாக்கல பட்டினம் வெந்து போச்சா? நீதான் 2 பேருக்குமே அரைச்சு கொடுத்தியாம பிரமாதம் போடி. அம்மா, சிகரெட் எங்க? இல்லைங்க. என்ன நொண்ணைங்க? மாட்டிட்டு முடிக்கிறத பாப்போம். ஏய், வாடாங்க. என்ன கேக்குறா பாரு? எங்க மாமா வீட்டுக்கு போறங்க. ஏய், மாமா வீட்டுக்கு போற எதுக்கு? நான் மம்மிகளை பாக்குறேன். அது வந்து என்னங்கடி? யாரு எவன தெரியாது, அதுக்குள்ள பேண்ட் ஷர்ட் பார்த்தனாலயா? போங்கடி. என்ன பொம்பளை பிள்ளைங்களை திட்டாதங்க, சங்கடமா இருக்கு. என்னது? என் மனசுக்கு சங்கடமா இருக்கு. சங்கடமா இருக்குது. இருக்கு இருக்கு இருக்கு. ஏய், நில்லு. ஏய், அங்க என்ன பாரு மறுபடியும்? ஒண்ணு இல்லங்க. ஒண்ணு இல்லையா? நானே என் சம்சாரங்களோட உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன். நல்லவன் நீ வந்துட்டேன். இப்போ ஒண்ணு கெட்டு போல. மிச்சம் இருக்கிறது வலிச்சு சாப்பிடலாம். சாப்பிடுற? நீயே சாப்பிடு. வேண்டாங்க. அட, சாப்பிடுறா. இல்ல வேண்டாங்க. இன்னும் நான் பாட்டு பேசிட்டு நீ பேச மாட்டேங்கிற கூச்சமா உனக்கு? இல்லங்க, நல்லா பேசுவாங்க. நல்லா பேசுவீல்ல? டவுன்ல இருந்து வர்ற போல இருக்குதே. தீப்பெட்டி வச்சிருக்கிறே, எடு. ஆமா, நான் இதை எதுக்கு வாங்கணும் தெரியுமா? ஏதோ பீடியோ சிகரெட்ட குடிப்பீங்க. எடு. எதை? எதையா? அட, சிகரெட்டா? சிகரெட்டு. நான் எதுக்கு சிகரெட் தரணும்? ஏய், இந்த தீப்பெட்டி நீ தானே கொடுத்த? ஆமா. அப்ப சிகரெட் நீ தான்டா கொடுக்கும். நான் தானே தர்மம். முதல்ல தீப்பெட்டி கேட்டீங்க, அதை கொடுத்தேன். அப்போ முதல்ல சிகரெட் கேட்டுதான் கொடுத்துருப்பியா? இந்த தீப்பெட்டி இப்படி. இப்ப முதல்ல சிகரெட் கொடு, அப்புறம் தீப்பெட்டி வாங்கிக்கிற. இல்லங்க, நான் குடிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கிறேன். எது? நீ குடிக்கிறதுக்கு வச்சிருக்கியா? அப்ப எனக்கு தரமாட்டியா? தரமாட்டியாடா நீ சொல்ற. இல்லங்க, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் வச்சிருக்கியா? ஆமாங்க. அப்ப நீ நீ குடிப்பியா? ஆமாங்க. கொண்டா தீப்படி எடுத்து குடி. ஏடுறா, எடு. வெய் வாயில வெய். நல்லா எழு. புகை விடு. அடிச்சதுங்க. 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 அப்படி அடிப்பேன்.
மாவன சிகரெட் குடிக்க வர நீ சிகரெட் சிகரெட் வேணுமாக்க என்னடா வேணாங்கிற நீ வேணுங்கிற இப்ப வேணுங்கிற நீ வேணாங்கிற ஆமா இந்த மாதிரி சிகரெட் எல்லாம் நல்லா இருக்குமல்ல என்ன குடிச்சு பாக்குறீங்களா ஜெமினி 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 கவனி 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 கமினி 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 பாட்டே ஒரு ஓப்படு போடா போட காலம் என்ன மச்சான் கண்டுக்காம போற எப்ப வச்சுக்கலாம் எப்ப வச்சுக்கலாமா அதாயா நம்ம முத ராத்திரிய அதுக்கு வேற ஆள பாரு கட்டிக்கிட்டவன் நீ இருக்கும் போது நான் எப்படி இன்னொரு பார்க்க முடியும் கட்டிக்கிட்டவனா என்னையா முழிக்கிற உன்னை எப்ப முத முதல்ல பார்த்தேனோ அன்னைக்கு நீதான் என் புருஷன் முடிவு பண்ணிட்ட அது நீ முடிவு பண்ணா எப்படி அது நான் இல்ல முடிவு பண்ணும் சரி முடிவா என்னதான் சொல்ற உனக்கு பொருத்தமான மாவுளைய கட்டிக்க குழந்தை குட்டியை பெத்துக்கோ சந்தோஷமா இரு பார்த்த அது எங்களுக்கு தெரியும் நீ என்ன கட்டிக்கவியா மாட்டியா அது முடியாது யோ கடைசியா கேக்குற நல்ல நிதானமா யோசிச்சு சொல்லு நீ மாட்டேன்னு சொன்ன இந்த கிணத்துல விழுந்து செத்து போயிடுவேன் பின்னால நீதான் வருத்தப்பட போற பின்னாடியும் வருத்தப்பட மாட்டேன் முன்னாடியும் வருத்தப்பட மாட்டேன் நீ எதுல குதிச்சா எனக்கு என்ன போவியா பேசுவோம் என்ன விஷயம் உங்க பொண்ணுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு இனிமேல வீட்டுல வச்சிருக்காதீங்க சீக்கிரம் நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க எசக்கு பிசக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பின்னால வருத்தப்படாதீங்க
நன்றிம்மா. உன்னை நான் செல்லமா வளர்த்ததுக்கு என்ன ரொம்ப பெருமைப்படுத்திட்டேன். ஏமாந்து போயிட்டயா? நீ ஒரு வெகுளி அப்பாவையும் நினைச்சுக்கிட்டு இருந்த, நீ ஒரு சந்தர்ப்பவாதின்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்ட. இப்பவாது புரிஞ்சுக்கிட்டே அப்பா ஆளை விடு, நான் வரட்டுமா? போறதுக்கு முன்னாடி இதையும் கேட்டுட்டு போயா, உன் அப்பாவித்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, உன்னதான் புருஷனா நினைச்சிட்டு இருந்த, அப்படியேதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னியே, அப்பவே நான் செத்துட்டேன். என் வயிற்றுச்சல் உன்னை சும்மா விடாது. இந்த ஜென்மத்துல உன்னை எந்த பொண்ணு கட்டிக்கிறான்னு நான் பாத்துறேன். என்ன சவால் விடுறியா? எண்ணி 30 நாளைக்குள்ள என் பொண்டாட்டியோட வந்து நிக்கல, என் பேர் மணி இல்ல. என்னையா என் பிள்ளைய திட்டிக்கிட்டே இருக்கிற? ருக்கு கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டு இப்ப கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்திருக்கான். பாவம், அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போயிடுச்சு. இல்ல நான் மறைக்கிற, ஏதோ அந்த பொண்ணு இந்த விஷயத்த பஞ்சாயத்துல சொல்லாம விட்டுருச்சு. இதுவே வேற ஒரு பொண்ணா இருந்தா அவன சந்தி சிரிக்க வச்சிருப்பான். ஏமாந்தா சந்தி சிரிக்க வைப்பா, அது வரைக்கும் நான் என்ன புல்லு புடுங்கிட்டு இருப்பேன் நினைச்சீங்களா? என்னடி ஒரே பிள்ளையா எதுக்கு அவரை திட்டுனே என் நெஞ்சு கொதிச்சு போயிரும். ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடி இருக்கான், அவனுக்கு போய் நீ சப்போர்ட் பண்றியா? அதான் இவர் மட்டும் என்ன யோகியமா? நானாவது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகட்டுமேங்கிற நல்ல இடத்துல அப்படி செஞ்சேன். ஆனா இவரு என் நாடகத்துல நடிக்க வந்த முல்லை மலரோட எதுக்குதான் பழச அழுத்து விடுற? உன் அன்னைக்கு தான் சொல்றேன், அந்த சிரிக்கு முல்லை மலர இவர் என்னடா பண்ணாரு? அதை எப்படியாத்தான் என் வாயால சொல்லுவேன்? அப்ப சொல்லாத, ஏண்டா பசிக்குதுன்னு சொன்னிய, வா டவுன்ல போய் டிஃபன் சாப்பிட்டு வரலாம். வாடா ராஜா, ஒரு அடி எடுத்து வச்சா வெட்டி விடுவேன். அந்த சிரிக்கு என்னடா பண்ணாரு? என்னைய போட்டு விடுற, இன்னையோட வாட்டம் க்ளோஸ். சுருக்கமா சொல்றேன் அத்தான், மேக்கப் ரூம்ல இருந்து அந்த பொண்ணு கலஞ்ச கூந்தலோட சரிஞ்ச புடவையோட அழிஞ்ச பொட்டோட வெளியே வந்தா. பின்னாடியே இந்த ஆளு பேட்டியை சரி பண்ணிக்கிட்டே வந்தாரு. எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்தாங்க. விவரம் கேட்டா யாருக்குமே தெரியல. உண்மை என்னன்னு இவரும் சொல்லல. உண்மை என்னன்னு நீயே தெரிஞ்சுக்க அத்தா. ஏ அப்பே, சாயங்காலம் வர உயிரோட இருந்தா பாப்போம். பரமு, உன் பையன் சொல்றது கேட்டு வீணாய கற்பு மேல சந்தேகப்படாதோ. அவசரப்படாத பரமோ, நம்ம ஊரு சாப்பாடு சேராம வயிறு சரியில்லை, அந்த பொண்ணு படுத்திருந்தது. பரிதாபப்பட்டு ஒரு குலாப் ஜாமுன் வாங்கி கொடுத்தா அது தப்பா? எங்க சிரிக்கு எக்கா கிட்ட உனக்கெனையா? அவனுக்கு வயிறு சரியில்லை, குலாப் ஜாமுன் வாங்கி கொடுத்தீங்க? குலாப் ஜாமுன் தாலி கட்டி 30 வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்திருப்பியா? உன்ன வெட்டவே விட மாட்டேன். பரபு, என் வயசு என்ன, அந்த பாப்பா வயசு என்ன, அது குழந்தை மாதிரி, அந்த தப்பா நினைக்காத. அவனை சொல்லி மனசு கொடுக்குறா? ஓ, உன்னை வெட்டாம விட மாட்டேன். இல்லையா உள்ள வாப்படியா ஓடிடு. மாட்ட மாட்டேங்கிறானே. என்ன தனியா உட்கார்ந்து இருக்கீங்க? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிறேன். இருங்க இருங்க, சரிங்க குடிக்கதான் வந்தீங்க? உட்கார். கிளாஸ் வேணும் இல்ல? தர தர தர. சோடா வேணும் இல்ல? தர தர தர. வெயிட் வெயிட், சிப்ஸ் முறுக்கு இருக்கு இருக்கு. எப்படி குடிக்கணும் தெரியுமில்ல? இது நான் காட்டுறேன். தண்ணியே இப்படி ஊத்தனா? சோடாவை இப்படி பறக்கணும். பறங்க அண்ணா, சோடாவை இப்படி ஊத்தனா? இரு இரு, நான் இப்படி தான் குடிக்கணும். பறத்தா என்ன மப்பிள அடிக்கிறான் பாரு. சோடா போச்சு. உலகம் பிறந்தது எனக்காக, வாட்டர் பாட்டில். வாரா சார், வா 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 வா, மருந்த இப்படி ஊத்துறோம்.
ஊத்துறதுக்கு அப்புறமா சோடாவை எடுத்து கடை 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 இப்படி ஊத்துறோம். ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து வாயில வச்சு இப்படி குடிக்கணும். புரிஞ்சுதா? ஊத்திட்டுமா, அதுக்கப்புறமா பிராந்தி எடுத்து கட 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 ஊத்தோடு ஊத்தியாச்சா, அப்புறமா இது எடுத்து குடிக்கணும். இதுதான் முறைப்படி குடிக்கிறது. தெரிஞ்சா கண்ணு, இன்னொரு ஆஃப் பாயிண்ட் வா. நீங்க இப்படி செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் ஒரிஜினல் பாட்டில் உள்ள வச்சிருந்தேன். நீங்க சாப்பிட்டது மாட்டு கோமியம். இனிமேல் என்னைய ஃபாலோ பண்ணுங்க. என்ன இப்படி தட்டணும், இப்படி தரக்கணும், இப்படிதான் குடிக்கணும். இதான் ஒரிஜினல் குடிக்கிறான் கலகு. வரட்டுமா தம்பி? நன்றி, வணக்கம். என்ன தலை சுத்துது? மாட்டு கோமியத்துல இவ்வளவு போதையா? ஐயோ, இனிமேல் பிராந்தி கடை ஏலமே எடுக்க வேண்டியதில்லப்பா. மாட்டு கோமியத்துக்கு ஏலம் எடுத்தாலே பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம். அம்மா கோமாதா அவசரப்பட்டு மூத்திரத்துக்கு கீழே ஊத்திராதம்மா. ஐயோ அம்மா கோமாதா எங்கிருந்து கத்துறானே தெரியலையே. நான் எங்கேயும் போய் தேடுவேன். மிலிட்டரி ட்ரைனிங் ரொம்ப கஷ்டம் தானே? ரைபிள் ஷூட்டிங், கிராலிங் நிறைய இருக்கும். கொஞ்சம் வெளியில ஒரு பச்சை குழந்தை பசியில அழுதுகிட்டு இருக்கு, அது கொஞ்சம் பால் கொடுங்க, புண்ணியமா போகும். தம்பி, இது அம்மனுக்கு வச்சிருக்கிற பால், இத தொட்டா பாவம். பா, அம்மனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு வச்சிருக்கிற பாலை கேக்குறீங்க? அறிவு இருக்கா? அத்த கோச்சுக்க மாட்டா? எங்க, நான் என்ன அண்டா பால முழுசாவா கேட்டேன், ஒரு டம்ளர் பால் கேட்டேன். இந்த கதையெல்லாம் பட்டாளத்துல போய் சொல்லிக்கோ. போ போ, பூசாரு பூஜை ஆரம்பி. தபார், குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த குழந்தையோட பசியை நீ புரிஞ்சு. நான் வேணா அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ணி புண்ணியத்தை தேடிக்கிறோம். உனக்கு புண்ணியம் வேணா சட்டையில பெரிய பாக்கெட்ல வச்சிருக்கீல்ல, அந்த பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து பால வாங்கி அந்த புள்ள வாயில ஊத்து. போ போ. தேவர், எந்த கடவுளும் எப்பவும் மனுஷங்க பசியோட இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறது இல்ல. நீயே பால் அபிஷேகம் பண்ணிக்க, புண்ணியத்தையும் தேடிக்க, உனக்கு என்னடா புண்ணியம் கிடைக்க போகுது? வந்துட்டானுங்க புல் பேண்டை போட்டு. பூசாரு அபிஷேகத்தை ஆரம்பிங்க.
உனக்கு என்ன சக்தி? குழந்தை பசியில அழுதுட்டு இருக்கு. பால் வாங்கலன்னா பக்கத்துல கடை எதுவும் இல்ல. இப்படியே விட்டா குழந்தை உயிருக்கு ஆபத்தாயிடும். அதனால நானே வந்திருக்கேன். சக்தி, பசிக்கிற மனுஷனுக்கு அன்னதானமும் அழுகிற குழந்தைக்கு பாலும் கொடுக்கணுங்கிறதுதான் மேல்முருத்தூர் அம்மாவோட உத்தரவு. முதல்ல குழந்தைக்கு பாலை கொடுங்க. இந்தாங்க கொடுங்க. ஏழையின் சிரிப்புல இறைவனை காண்போன்னு மேடைக்கு மேடை வசனம் பேசுற அரசியல்வாதிங்க எல்லாம் அதே ஏழைகளோட ரத்தத்தை மூலதனமா வச்சு மாடிக்கு மாடி கட்டி காரு பங்களான்னு சுகமா வாழ்றாங்க. ஆனா அதே ரத்த கலரை பொட்டா வச்சுக்கிட்டு செவ்வாடையும் கட்டி இருக்கிற உங்களோட மனசுல நிஜமா ஏழைகளுக்கு உதவணும்னு இருக்கிற நல்ல எண்ணத்தையும் லட்சியத்தையும் பாராட்டுறேன். ஐயா நீங்க நல்லா இருக்கணும். இந்த உலகத்துல ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் ஒவ்வொரு செயலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நீங்க அந்த சக்தி, அந்த குழந்தைங்கிற வித்தியாசமே இல்லை. ஒவ்வொருத்தருடைய மனக்குறையும் கஷ்டமும் பிணியும் நீங்கணுங்கிறது தான். அதை செய்யறதுக்காகத்தான் இந்த கலியுகத்துல வேல் மருவத்தூர்ல அம்மா அவதாரம் எடுத்திருக்காங்க. மனிதர்களோட நிறமும் மதமும் தான் வேற. ரத்தம் எல்லாருக்கும் ஒரே நிறம் தான் புரிய வைக்கத்தான் இந்த செவ்வாடை. மனித நேயம்தான் முக்கியம்னு இந்த உலகம் உணர்றதுக்கு ரொம்ப நாள் இல்ல. வரட்டும் உன் சக்தி. நீ பயப்படாதமா, நீங்க சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிங்க. பாண்டியா வெளியே வாடா. ஏய், நீ ஒரு ஆம்பளை இருந்தா வெளியே வாடா. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க நீ யாருடா? வெளியே வாடா பாண்டியா. ஏய், எங்கடி உன் புருஷன்? மரியாதையா பேசு. நீ எப்படி குடிச்சிட்டு வந்து கலாட்டை பண்ற? ஏய், நானா கலாட்டை பண்றேன்? உன் புருஷன் தான் தாலியத்தை என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு கலாட்டா பண்ணிட்டு தெரியுறான். தாலி ஒருத்த உன் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது உன் கடமை. அது அவராவது செய்யறாருன்னு சந்தோஷப்படு. சந்தோஷப்படுறதா? என்ன மீறி என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறினா அடுத்த நிமிஷம் உன் கழுத்துல இருக்கிற தாலி இறங்கிடும். ஜாக்கிரத. என்ன மெரட்ரியா? அப்படியே ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக என் கழுத்துல இருந்து தாலி இறங்கினா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் பட்டரப்பாண்டிய பொண்டாட்டி. என்ன செய்ய போறேன்னு பொறுத்து இருந்து பாரு. இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவன் கையில வச்சிருக்க அருவா கூட நான் தீட்டி கொடுத்ததுதான். அது என்ன பதம் பாக்கிறதுக்கு முன்னாடி அவனை பதம் பாத்துறோம். நீ ஒண்ணும் பயப்படாத. உங்க நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராத. அண்ணே, இதுக்கு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏய் பாண்டியா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. என்னப்பா பந்தையில இருந்து பாக்குறேன்,
இதுவும் பிரம்ம பிடிச்ச மாதிரியே உட்காந்துருக்கு. என்ன உடம்பு சரியில்லையா? உடம்பு நல்லதா இருக்கு, மனசுதான் சரியில்லை. உனக்கு என்னடா ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, ஊருக்குள்ளதான் ஏகப்பட்ட பிரச்சனைங்க மாற்றம். உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த ஊர் நினைப்பு தானா? இனிமேலாவது உன்னை பத்தி யோசிடா. நாளைக்கே உங்க மாமா பார்த்து உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். வேண்டாமா, இப்ப இந்த பேச்சு ஆரம்பிக்காத, என் மனசு சரியில்லை. இப்படி சொன்னா எப்படிடா? கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுமா? அம்மா தாயே, ஓம் சக்தி அம்மா. என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அந்த போற இடமே நல்லபடியா முடிஞ்சு அவனுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக நீதாம்மா அருள் புரியணும் தாயே. அம்மா தாயே, லட்சுமி, என் பையனுக்கு முதல் முதல்ல பொண்ணு பார்க்க போறோம். அந்த இடமே நல்லபடியா அமைஞ்சு பொண்ணு வீட்ல இருந்து காசு பணமா கொட்டணும். எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்க தாயே. என்னையா பிரயோஜனம்? பிரச்சனை பண்றத நீ தானையா? அப்படியா சொல்ற? இன்னைக்கு பாரு, பொண்ணு வீட்டுக்கு போனதும் நான் வாயே திறக்கிறது இல்ல. அப்பப்ப டிபன் காபிக்கு மட்டும் வாயை திறந்துக்குவேன். அதுக்கு மட்டும் தான் வாயை திறக்கணும். அதுக்கு மேல வாயை திறந்த தொலைச்சு போறது. என்ன பையன் கிளம்பலையா? சாந்தி காத்துக்கிட்டு இருப்பா. சாந்தியா? யாரு அது? நாம பாக்க போறோமே அந்த பொண்ணு தான். பொண்ணே பாக்கல, அதுக்குள்ள இவ்வளவு வைக்கறியா? பாத்தியா பரம இந்த அநியாயத்தை? அவனாவது பரவாயில்ல, பாக்க போற பொண்ண பத்தி தான் பேசுறான். ஆனா நீ ஆத்தங்கரையில உட்காந்துக்கிட்டு குளிக்க போற வர்ற பொண்ணுகளை பார்த்து ரசிக்கிறாங்க. ஒண்ணு இல்லடா, குளிக்க போற பொண்ணுங்க மூழ்கிடாம இருக்காங்களான்னு பாத்துக்கிறேன். பொண்ணு பாக்க போக நாலு பெரியவங்களை கூட்டிட்டு வான்னு சொன்ன, கூட்டு வந்தியா? உள்ள கூட்டிட்டு வந்தா காபி செலவு ஆகுமேன்னு அவங்கள வாசல்லயே உட்கார வச்சிருக்கேன். சட்டேனு எடுறா தட்டா? உன்னத்தான் சொன்னேன் பரமோ. இதோட வெளியே போனா பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்க? உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். அம்மா வம்சத்தி, என் பாவத்தை கொட்டணும் நினைச்சது எதுவுமே நடக்க கூடாது. அவங்க போற காரியம் நல்லபடியா நடக்காம நீதான் பாத்துக்கணும். அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் ஊர்ல மலைகள் எல்லாம் எப்படி இருக்கு? மலையெல்லாம் நல்லதான் பெய்யுது. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? மாப்பிள்ளை எட்டாவதுல ஏழு வாட்டி படிச்சிருக்காரு. ஏழு வாட்டியா? புரியலையே. எனக்கே புரியல. பரவாயில்ல, மாப்பிள்ள என்ன வேலை செய்யறாரு? என்ன வேலை செய்யறான்? சைக்கிள் கடை வச்சிருக்காருல்ல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அஞ்சாறு பேரை வேலைக்கு வச்சிருக்கல. ஏண்டா உருப்படாத பேரை வேலைக்கு வச்சிருக்கா? அறிவு இருக்கா? மூடிக்கிட்டு சும்மா இரு. என்ன சம்பந்தமா? ஒண்ணும் இல்ல, உடம்பு சரியில்லைன்னாரு, ஒத்தனை குடுக்குறேன்னு சொன்னேன். பொண்ணு வர சொல்லுங்க நீங்க. சாந்தி வாமா. சாந்தி வாமா. நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. என்னையா பொண்ணு எப்படி பிரமாதம்? நீ போமா. என்னடா மணி, பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ கட்டிக்க போறது நானு. இருந்தாலும் எனக்கு மருமகள் தானடா, அந்த நல்ல எண்ணத்துல தான் சொன்னேன். உங்க நல்ல எண்ணம் எல்லாம் எனக்கு தெரியும். அத்தா சீக்கிரம் பேசி கல்யாணத்தை முடிவு பண்ணு. சீர் சேனத்தின்னு ஒண்ணு பெருசா வேண்டாம், ஒரு பத்து பவுன் போடுங்க போதும். அப்புறம் பணம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருங்க. என்ன பேச்சே காணோம்? இல்ல, எங்க வசதிக்கு 2 பவுன் போறதே பெருசுமா. அதான் எனக்கு அது போதுங்க. மூடிக்கிட்டு போடா, நாங்க வீட்டுக்கு போய் பேசி முடிவு பண்ணிக்கிட்டு சொல்லி அனுப்புறோம். என்னங்க, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. இருக்கிறது ஒரு மனசு, அது எப்படி பெருசு பண்ண முடியும்? சொன்னா சொன்னதுதான், அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. 10 பவுன் சேர்த்து சொல்லி அனுப்புங்க. எடுத்துக்க. என்னங்க என்னங்க? என் தங்கச்சிக்கு கண்ணால நிச்சயம் பண்ணிருக்காங்க சாமி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்னடா கல்யாண செலவு காசு இல்லீங்க? நீங்க தயவு பண்ணீங்கன்னா கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிருவனுங்க. என்னடா கிண்டல் பண்றியா? நானே காசு இல்லாம ஆத்தாட்ட வந்து வேண்டிட்டு இருக்கேன். இந்த வருஷம் விளைச்சலே இல்ல, இதுல நீ வந்து காசு கேட்டா காசுக்கு எங்கடா போவேன்? ஏனுங்க சும்மா, விளைச்சல் நல்லா தானே இருந்ததுங்க. நான் தானுங்க அறுப்பறுத்தேன். அடுத்தது சரிடா, அத்தனை அரசாங்கத்துக்கு பழைய பக்கமே போயிருச்சே, நான் என்னடா பண்றது? நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க.
நான் உங்களை தான் மலை போல நம்பி இருக்கிறேங்க. மலையாத்தான் தான் இருந்தேன், ஆனா அந்த பொம்பளை எல்லாமே மட்டமாயிட்டேன். உனியா, எனக்கு நிறைய செய்யணும் தான் ஆசை, ஆனா வசதி இல்லையே. ஒண்ணு செய், ஆத்தாவை போய் கேளு. யசுமா, யசுமா வந்துட்டான் புல் பேண்ட போட்டு. அதான்டா உனியா, உங்க யஜமானே சொல்லிட்டாருல்ல ஆத்தா கிட்ட கேளுன்னு. ஆத்தா நிறைய நகை போட்டிருக்கான், உன் தங்கச்சி தாலிக்கு கொஞ்சம் தங்க தரு. என்ன சக்தி இந்த விஷயத்த சுமங்கலேக்கா என்கிட்ட சொல்லிடுச்சு, இல்லன்னா நகைய சின்னதரம் அமைக்கிருப்பா. அப்படியா? உண்மை எவ்வளவு சீக்கிரம் தெரிய வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க. அந்த பண்ணைய நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. அண்ணே வணக்கம்ங்க. அண்ணே வீட்டுல எனக்கு பொண்ணு பார்க்க போறாங்க, நான் புறப்பட்டு வண்ண வரண்ணே. இவ்வளவு நல்ல விஷயத்தை இவ்வளவு நிதானமா சொல்ற, முதல்ல போய் அத பாரியா. சரிண்ணா. மணி, சாயந்திரமா மன்றத்துக்கு வந்துட்டு போ. சரி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மணியா, அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா? ஏதோ உங்க புண்ணியத்துல ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சதுங்க ஐயா. என் புண்ணியத்திலயா இல்ல அந்த அம்மனோட காசு மேல புண்ணியத்திலயா? ஐயா முனியா, உன் நிலைமையில நீ செஞ்சது தப்பில்ல. அந்த அம்பாளோட காசு மேல புண்ணியத்தினால உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா நீ கும்பிடுறிய அந்த அம்பாள், அவ கோச்சிக்க மாட்டாயா? அண்ணே, என் தங்கச்சி கல்யாணத்துக்காக அம்மன் கழுத்துல கிடந்த காசு மாலையில ஒரே ஒரு காசை மட்டும்தான் எடுத்தேன். மாலையை மறுபடியும் அம்மன் கழுத்திலேயே போட்டேன். எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலண்ணே. தயவு செஞ்சு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடாதீங்க. கவலைப்படாத, இத பத்தி நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உன் வேலையை பாரு. என்னடா, எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, பத்து விஷயத்த பேசிட்டா தேதியை முடிவு பண்ணிடலாம். ஓ, தாராளமா பேசலாமா? எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்காத்தா. கொஞ்சம் மாப்பிள்ள கிட்ட தனியா பேசணும். அதுக்கு என்னமா, இந்த காலத்துல இதெல்லாம் தப்பு இல்ல. புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்கிய, பொண்ணே கூப்பிடுது போடா. சரியாத்தா. என்னவோ பேசணும். நீங்களே என்ன பேசணும்? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்ப என்ன கட்டாயம் கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? நிச்சயம் கட்டிக்கோங்க. அதுல ஒரு சின்ன சிக்கலுங்க. சிக்கலா? ஆமாங்க, நான் ஏற்கனவே ஒருத்தர் விரும்பி அவர் கூட பழகிட்டங்க. இப்ப நான் 3 மாசம் அவருக்கு தெரியாம நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐயோ, ஒழுங்கே போக மாட்டீங்களா? டேய், போடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு, முதல்ல என் முன்னாடியே சம்மணம் போட்டு உட்காரு, உட்காரு. ரொம்ப நாள் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது இந்த இடம் எவ்வளவு ஏக்கர் இருக்குன்னு பெரிய பிரச்சனை. வாடா பிணாய, என்னடா பெரிய பிரச்சனை? நான் இருக்கும்போது எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானா? இப்போ இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் செக்க வடக்க கிழக்க ஒரு 3 பாகமா போட்டு கணக்கு போட்டு சொல்லி பாக்கலாம். 1, 2, 3, 18 ஏக்கர். அறிவு இருக்காடா? இப்படி முட்டாள்தனமா பேச ஊர்ல எவ்வளவு கேட்டா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? ஆளுதான் வளரல, அறிவா வளரல. சரியான போட்டி. காலங்காத்தால் சிவனேன்னு உட்காந்துட்டு இருந்த, 300 ரூபாய் கொண்டு வந்து கையில குடுத்துட்டானுங்க.
இத நம்ம எப்படியாவது அடிச்சுட்டு போகணும். அப்ப ஜெயிச்சவங்களுக்கு தானே காசு. ஆமா சரி போட்டி போலாமா? அண்ணா தோக்கடிச்சுங்க, அவனை தோக்கடிச்சுங்க. இது தோக்கடிக்கிற எவ்வளவு வேக்கறா? 18 ஏக்கர். அப்ப நீ சொன்னது தப்பு. நான் சொன்னது தப்பா? நான் ஜெயிச்சிட்டேன். ஆடாதரா, நீ சொன்னது தப்பு. நீ ஏன் ரொம்ப அத்துமீறி கணக்கு போட்ட? இவன் ஒரு குத்து மதிப்பா சொன்னான், அளவு தெரியாம. எவ்வளவு சொன்னா? இல்ல உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லன்னு சொல்றேன்ல. உங்களை எப்படி நம்புறது? அடந்த மீசிய நம்பறையில அதே மாதிரி நம்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க எல்லாம் நம்புறது இல்ல. அண்ணா வாங்க, உட்காருங்க. இந்த நியாய தினம் கேளுங்க. என்னப்பா இங்க பிரச்சனை? அது வேற ஒண்ணு இல்லப்பா. இவனுக்கு வாட்டுக்கு வந்தானுங்க, என் கையில பணத்தை கொடுத்து பந்தயம் கட்டினானுங்க. அதாவது இது எத்தனை ஏக்கரானு கேட்டானுங்க. நான் சொல்றேன் 7 ஏக்கரானு, இவன் சொல்றான் 1000னு, இவன் சொல்றான் 18 ஏக்கரானு. மூணு பேருக்குள்ள குழப்பம் வந்துருச்சு. இப்ப கரெக்டா சொல்றவனுக்கு தானே காசு கொடுக்கணும். நீ படிச்சவன், நீ சொல்லி இது எத்தனை ஏக்கரானு? இது என்ன ஒரு 7 ஏக்கர் இருக்கும்? அட ரெஜிஸ்டர் பண்ணும்போது சாட்சி கையெழுத்து போட்டுருக்கு நான் தானே. இவர் சொன்னா சரியா தான் இருக்கும். என்ன மிலிட்டரி காரராச்சே? ஆமா ஆமா ஆமா. அப்போ இவர் சொன்னா கரெக்டா இருக்கு. இப்போ ஜெயிச்சவங்களுக்கு தானே காசு கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்? அவர் தான் தரணும். இவருக்கு தானே? அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துடலாம்ல? இந்த நீயே கொடு. இந்தாங்க நான் ஜெயிச்ச காசு. அப்போ அப்போ நான் ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சலையா? நீ போயிட்டு வா, போயிட்டு வா. பட்டாளத்துக்கார மீச மேலே குண்டு போட்டியாடா. பந்தயம் போட்டோம், பந்தயத்துல அவர் ஜெயிச்சிட்டாரு. சரி, அவர் காசு அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க, அவரும் வாங்கிட்டு போயிட்டாரு. எங்க காசுங்க? அதான் வாங்கிட்டு போயிட்டாங்க. எப்படிங்க? எப்படி சொல்றது? அப்புறம் நாங்க தான் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து, எங்க பணத்தை கொடுத்துருங்க, நாங்க போயிடுறோம். இப்ப எங்கிட்ட இல்லையா? நீங்க தான் கொடுத்தீங்க. அதான் நான் சொல்ல, அவன் வாங்கிட்டு போயிட்டானே. உங்களுக்கு புரியல, அவன் பந்தயத்துல ஜெயிச்சுட்டான். சரி, அவன் பணத்தை கொடுத்துட்டீங்க. ஆமா, நாங்க உங்ககிட்ட பணம் கொடுத்தோம்ல. ஆமா, அதத்தான் கேக்குறேன். எங்க? அதான் வாங்கிட்டு போன சொன்னே. நீ தானே கொடுத்தாமா? நீ தானே கொடுத்தா? நீ ஜெயிச்சியா? இல்ல நீ ஜெயிச்சியா? இல்ல நான் ஜெயிச்சனா? நீயே சொல்லு, ஜெயிச்சது யாரு? அவன் பணம் யாரு கொடுக்கணும்? அவட்ட கொடுத்துட்டீங்க. யாரு கொடுத்தது? நான் தான். நீ தானே கொடுத்தா? நீ தானே கொடுத்தா? நீயே போய் வாங்கிக்க. அப்போ என் பணம் போச்சா? போச்சுடா, போச்சா? என் பணம் போச்சா? ஆறி போச்சு. என் பணம் போச்சு, போச்சு. என் பணம் போச்சு, போ. என் பணம் போச்சு, போ. எனக்கு கைக்கு வர வேண்டிய 300 ரூபா அநியாயமா போச்சு. இவனுக்கு புலம்புறானுங்க. வேற மண்டையா? ஊருக்குள்ள ஒரு புள்ளை மாட்ட மாட்டேன்டாருங்க. எல்லாம் திருத்திண்டாங்களாக்கோ? மாட்டிட்டாங்களோ. அந்த லொள்ளு பிடிச்ச மனுஷன் வரான், வாடி போயிடலாம். இந்த மனுஷனை பார்த்தா பயப்படுற? பேசாம ஆட்டத்தை பாரு. என்னக்கு விளையாடுற? பரதநாட்டியம். நீ குதிச்சு குதிச்சு ஆறத பார்த்து குச்சி புடியும் நினைச்ச. என்ன கிண்டலா? சாச்சா, பொழுது போகலன்னு உங்களோட விளையாண்டு போலான்னு வந்தேன். அதுக்கு வேற ஆளை பாரு. பாக்குறதுக்கு நீயோ லட்சணமா இருக்க. நான் எதுக்குன்னு வேற ஆளை பாக்கணும்? என்ன இப்படி பேசுறேன்னு பாக்குறியா? என் குணமே அப்படித்தான். யோ, வயசு பொண்ணுங்க ஆடுற இடத்துல வந்து கலட்ட பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கிளவு கூட ஆட முடியும்? என்ன கொஞ்சம் புரியாம பேசுறேன். உமா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது பசுமாட்டு. கால மாட்டுக்கு எத்தனை சூடு போட்டாலும் உரைக்காதே. மாடி போயிடலாம். துஷ்டனை கண்டா தூரம் விலகிட வேண்டியதுதான். என்ன இப்படி பேசிட்டு போது? பேச்சு மட்டும் இல்லடா, குட்டி ஒரு மார்க்கமா தான் இருக்கு. அவங்க அப்பனை போட்டு அமுக்கு. என்ன யாரையும் காணோம்? தட்டவேடா, உள்ள யாரா இருந்தா வர சொல்லு. ஐயா வரா இருக்கு. வணக்கம் சின்னதர. என்ன சம்பந்தம் இல்லை? எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன, அழகான ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்க, நல்லா தான் இருப்பீங்க. சின்னதர, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் மங்களகரமான விஷயம்தான். சம்பந்தம் பிள்ளையோட சம்பந்தம் பேசலான்னு வந்தேன். என்ன பேச்சையே காணோம்? ஓ, ஊர் பெரிய மனுஷன், பொண்ணு கேட்டு வந்து உட்கார்ந்துருக்கானேன்னு தகச்சு போய் நிக்கிறீங்களா? ஊர்ல எனக்கு இருக்கிற சொத்து, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் பார்த்து பல ஊர்ல இருந்து பொண்ணு கொடுக்க வராங்க. ஆனா எனக்கு என்னவோ உள்ளூர்லயே பொண்ணு கட்டிக்கணும்னு ஆசை.
என் ஆசை மட்டும் இல்லைங்க. பேமாயிட்டேன் அம்மனி சாகுறப்போ ஏனுங்க, நான் போனதுக்கு அப்புறம் நீங்க தனியா இருந்து கஷ்டப்படாதீங்க. இதே ஊர்ல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும் சொல்லிட்டு போயிட்டான். அதனாலதான் என்ற அம்மனியோட ஆசையை நிறைவேற்றத்தான் உங்க பொண்ண கல்யாணம் கட்டிக்கலாம்னு வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்களை மாப்பிள்ளைய அடைய நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். எப்ப மாப்பிள்ளைய கல்யாணத்தை வச்சுக்கலான்னு அப்படிதானே யோசிக்கிறீங்க? உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்க கூடாதுன்னு தேதி குறிக்கிறது, சத்திரம் பாக்குறது, கல்யாண செலவு எல்லாத்துக்கும் நானே ஏற்பாடு பண்ணிட்டேன். கல்யாணங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு விளையாட்டான சமாச்சாரம் இல்ல சின்னதுரை. என்ன சொல்ல வரேன்னா, கல்யாணம்ன்றது ஆயிரம் காலத்து பயிர், யோசிச்சுதான் செய்யணும். என் பொண்ண அதுவும் உங்களுக்கு ரெண்டாம் தரமா தர முடியாது. இதைத்தான சொல்ல போறீங்க? நான் எந்த முடிவுக்கு வராம இருக்கும்போது நீங்க எப்படி இந்த முடிவுக்கு வரலாம்? முடிவு எடுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு மாமா? என்னடா திடீர்னு மாமான்னு கூப்பிடறான்னு பாக்குறீங்களா? அடுத்த வாரம் உங்க பொண்ணுக்கும் எனக்கு கல்யாணம் நடந்தா நீங்க எனக்கு மாமா முறை தானே? அதான் செல்லமா மாமான்னு கூப்பிட்டேன். நீங்க பேசுறது சரியில்லை சின்னதுரை. சரியோ தப்போ, அடுத்த வாரம் உங்க பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. பெரிய மனுஷனா லட்சணமா வந்து வாழ்த்துறீங்க, புரியுதா? என்னையா இது? சந்தோஷமே சொல்ல போற முல்ல, நான் மூட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் எப்பவுமே இப்படித்தான் நீ தயார்படுத்திக்குவேன். ஜம்ப் வாங்க, பக்கத்துல நிக்கிற வேர்மா தடிக்கு இந்த வாங்கடா. மேடம் சொல்லுங்க. என்ன இது எல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஸ்வீட் எடுத்துங்க. யோ, முதல்ல விஷயத்த சொல்லுங்கயா. ஸ்வீட் சாப்பிடுறதா வேண்டாமான்னு நான் முடிவு பண்றேன். ஏங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, அது எதுக்குன்னு நீங்களே யோசிச்சு முடிவு எடுக்க கூடாதா? முதல்ல ஸ்வீட் எடுத்துங்க, அப்புறம் விஷயத்த சொல்றேன். என்ன ஒண்ணு குறையுது? எல்லாம் ஒன்னா வந்திருக்கீங்க. மணி, உன் மூஞ்சே சரியில்லை. அநேகமா உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன, சரிதானே? சரிதானே, கல்யாணம் தான் நிச்சயமா இருக்கு. ஆனா எனக்கு இல்ல, உங்களுக்கு. உனக்கு அவன் பொண்ணு கொடுப்பா, கல்யாணம் உங்களுக்கு ருக்குவுக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க மாமனும் அம்மாவும் சேர்ந்து முடிவே பண்ணிட்டாங்க. நான் நினைச்சது நினைக்காத நேரத்துல நடக்குது. தம்பி, கால நேரம் வரும்போது நடக்க வேண்டியது நிச்சயமா நடக்கும். நாங்க உப்பு ஜவுளிக்கு போறோம், நீங்க வீட்லயே இருங்க. வரட்டுமா? ஐ அம் சிட்டிங். என்ன, வீட் அட்ரஸ் மாத்திட்டேன், எழுதி கொடுத்துட்டு போறான். உனக்கு எதுக்கு அட்ரஸ்? ஏதாவது பாம்பு புத்துல இருக்க போற, மகுடி ஊதுனா வந்துட போற. என் சகோதரன் வந்தது மண்ணில் என்னை தேடி வானம் பாடி, வானவில் வந்தது மண்ணில் உயிர் மூச்சிலே உறவாடிடும் ஒளித்தாரதை அவளோ. வானவில் வந்தது மண்ணில் என்னை தேடி வானம் பாடி, வானவில் வந்தது மண்ணில்
ருக்கு, என்ன இந்த நேரத்துல? அக்கா, நான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். நீங்க தான் என்ன காப்பாத்தணும். என்னமா விஷயம்? நான் மணியை மனசார விரும்புறேன். ஆனா எங்க அப்பா என்ன பண்ணிருக்க கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டாரு. இந்த விஷயத்த மணிக்கிட்ட சொல்லி உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதுதானே? என்ன உளற? மறு பொண்ணு, அதனால அவரை கட்டிக்கிறதான் நியாயம்னு தத்துவம் பேசுறாரு. ஆமா, நீ என்ன முடிவுல இருக்க? நான் கட்டிக்கிட்ட மணியை தான் கட்டிப்ப. அவசரப்பட்டு என்ன முடிவுக்கு வராத. உனக்கு மணியை கட்டி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்னங்க வர சொன்னீங்களாமே? ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்கிட்டயா? என்ன விஷயம்? ஆமா, பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்களே, முடிவாயிடுச்சா? எங்கங்க, நான் பாக்குற பொண்ணு ஒண்ணு ஓடிடுது இல்ல முழுகாம இருக்கு. சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? என்னங்க இப்படி திடீர்னு திட்டுறீங்க? பின்ன என்னங்க, ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியல. நீங்களா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து என்ன பிரயோஜனம்? என்னங்க சொல்றீங்க? ருக்குவா பத்தி தான் சொல்றேன். அவ தங்கமான பொண்ணு, உங்க மேல உயிரே வச்சிருக்கா. நம்ம பெரிய தெரு பாப்ப மகள் கூட என் மேல உயிரே வச்சிருக்கா. அதுக்காக இந்த கிடல் பேச்சலாம் வேண்டாம். ருக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க? பன்னீர் அண்ணன் ருக்கு மேல உயிரே வச்சிருக்காரு. ருக்குவுக்கு அவரை பிடிக்கணுமே. பன்னீர் அண்ணன் ஊர்ல தங்கமான மனுஷன், அவரை எப்படி பிடிக்காம போவோம்? பன்னீர் நல்லவர் தான், ருக்கு அவர் மேல மரியாதை வச்சிருக்கா. ஆனா உங்க மேலதான் ஆசை வச்சிருக்கா. நீங்க என்னதான் சொல்லுங்க, அவளுக்கு பொருத்தமானவ பன்னீர் அண்ணன் தான். பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. அவ உங்களையே புருஷனா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை போய் பன்னீருக்கு கட்டி வச்சா உங்க மூணு பேர் வாழ்க்கை பாழா போடுமே. உண்மைய சொல்லுங்க, உங்களுக்கு ருக்குவா பிடிக்கலையா? அது வந்து இல்லன்னு உங்களால சொல்ல முடியாது. எனக்கு தெரியும், வீணா நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு உங்க மூணு பேரோட வாழ்க்கை கெடுத்துறாதீங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இனிமே நீங்க எடுக்க போற முடிவுலதான் ருக்குவோட வாழ்க்கை இருக்கு. என்ன மாமா செஞ்சிட்டு இருக்கீங்க? அடே, வாப்பா வா வா. உன் கல்யாண வேலை தான் இங்க ஜரூரா நடந்துகிட்டு இருக்கு. கல்யாண விஷயத்த உனக்கு வேண்டியவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டியா? அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலன்னு வந்தேன். என்ன வரதட்சணை கேட்க போறியா? சச்சே, அந்த மாதிரி எண்ணமெல்லாம் இல்ல மாமா. என்ன மாப்பிள்ள, குச்சப்படாம சொல்லுங்க மாமா. எனக்கு ரொக்கவுக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கிற கல்யாணத்தை நிறுத்திடுங்க. என்ன பண்ணிரு, விளையாடுறியா? நிஜமா தான் சொல்றோம் மாமா, இந்த கல்யாணம் ஒத்து வராது. பெரியது பண்ணிரு, நீ என்ன திட்டம் போட்டே பழி வாங்கிட்டேன் அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. உங்க பொண்ணு மனசை புரிஞ்சுக்காம இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. உங்க அம்மா வந்து கேட்டதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். இல்ல மாமா, நம்ம ருக்குவோட வாழ்க்கை நல்லபடியா அமையணுன்ற நல்ல எண்ணத்துலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ருக்குக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா என் கடமை முடிஞ்சிடும் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் மாமா இப்படி விரக்தியா பேசுறீங்க? என்னப்பா, சின்ன தோறாவ கழுத்துல தாலியை கட்டியே தீருவேன்னு சபதம் பண்ணிட்டு போயிருக்கான். என்ன சொல்றீங்க? நீ ஏன்பா பதற? அவ தலையே அவனுக்கு தான் வாக்கப்படணும்னு இருக்கு. நீ மகராசனர் போயிட்டு வாப்பா. சின்ன தோற விஷயத்த ஏன் முதலே சொல்லல? சொல்லியிருந்தா பரிதாபப்பட்டு கட்டிக்குவியா? புரியாம பேசாதீங்க மாமா. ருக்குவும் மணியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க இஷ்டப்படி வாழ்க்கை அமையணும் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன். ஏமா, உன் மாமா சொல்றது உண்மையா? ஆமாப்பா. அவ இஷ்டப்படியே மணிக்கே கட்டி வச்சிருவோம், அதான் ரெண்டு பேருக்கும் நல்லது. என்ன மன்னிச்சு பண்ணிரு, விஷயம் புரியாம உன்னை நான் தப்பா பேசிட்டேன். அதை விடுங்க மாமா, பரவாயில்ல. சீக்கிரமாவே இவங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். சரி, உன் இஷ்டப்படி செய்யப்பா. சரி மாமா. சின்னதோட விஷயத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். இந்த கல்யாணம் எனக்கு ஒரு சவால். என் கண்ணு குழந்தை அளவிடுற, என் மேலதான் உனக்கு இறக்கமே வரல. பின்னாடியே சுத்த வர்ற குழந்தைய என் கண்ணு அளவிடுற,
பாவம். பண்ணி தடவ என்ன கண்ணு, உன்னை தொட்டாலும் திட்டுற, குழந்தையை தொட்டாலும் கத்துற. இன்னைக்கு ஒரு முடியோட வந்துட்டேன் கண்ணு. ஊர்ல எத்தனையோ கழுதிகள் இருந்தாலும் உன்னை பார்த்தா மட்டும்தான் மனசு படக்கு படக்குன்னு அடிக்குது. உன்னை பார்த்தாலே இப்படி துடிக்குதுன்னா உன்னை தொட்டா எப்படி இருக்கும்? தொட்டு பார்த்துருவோம் வா. என்னடா குழந்தை அழுவுதேன்னு உள்ள வந்து பார்த்தா பெரிய குழந்தை விளையாடிட்டு இருக்கு. இந்த அடியெல்லாம் அவனுக்கு பத்தாதுமா? இவன் அடிச்சா நெத்தி அடியா இருக்கணும். மில்ட்ரி, இந்த நேரத்துல உன்னை எவன்டா இங்க வர சொன்னது? என்ன, நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேக்குற? இது என்னுடைய வீடு, நான் எப்ப வேணாலும் வருவேன் போவேன். அதை கேட்க நீ யாரு? பூசாரி குடியிருக்கதா நீ வீடை கொடுத்துருக்க? அடிக்கடி வந்து கூத்து அடிக்கிறதுக்காக இல்ல மில்ட்ரி, என் விஷயத்துல அடிக்கடி நீ குறுக்க வந்துட்டு இருக்க, அது உனக்கு நல்லதில்ல. பார்த்து நடந்துக்க. ஊர்ல இருக்க பொண்ணுங்க மானத்தோட நீ விளையாட நினைச்சா உன் உடம்போட நான் விளையாட வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரத. என்னடா பறக்க பறக்க பாக்குற? போட நீ பட்டாளத்தை பல பேர்த்த டுமில் டுமில்னு சுட்டிருப்ப, ஆனா இங்க உன் முடிவே என் கையில தான். வரட்டுமா? மறுபடியும் வருவேன். காலையே வர்றா. வந்துட்டா எனக்கு பஞ்சாயத்து பண்ண. ஒரு நிமிஷங்க. எந்த ஒரு பொண்ணுக்குமே ஆண் துணை ரொம்ப அவசியங்க. மிலிட்டரி, என் விஷயத்துல நீ குறுக்க வர, இன்னைக்கு பாரு ஊரே பார்த்து உன ஊரை விட்டு அனுப்ப போகுது. வாங்கயா. போத்தி போத்தி பத்தினியாக தெரிஞ்சிட்டு இருந்தாலே இந்த பூசாரி பொண்ணு. ஆமா, நான் அப்பவே நினைச்சேன் இந்த மிலிட்டரிக்காரன் எப்ப புல் பேண்ட் போட்டு அலைஞ்சானோ அப்பவும் நான் நினைச்சேன் இன் பண்ணிடுவான்ட்டு. இன் பண்ணிட்டாயா? இன் பண்ணிட்டாயா?
அண்ணன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஆமா, மிலிட்டரி ஒரு மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருந்தான். நானும் பார்த்தேன். இந்தாடா சாவி, போய் தர. பஞ்சாயத்தை கூட்டிட்டு இப்படி சமையல பேசாம இருந்தா எப்படிப்பா? நேத்து ராத்திரி பூசாரி ஊர்ல இல்லைங்கிற தைரியத்துல பட்டாளத்தானோ அந்த பொண்ணும் வீட்டுல ஜாலி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதாச்சும் அந்த பக்கம் போனேன், ரெண்டு பேரும் சொல்லவே வாய் கூசுதுங்க. என்னடா சொன்ன? சுகமா பேசி முடிக்கதா பஞ்சாயத்து. இங்கேயே அடித்தறியில் இறங்கினா அப்புறம் பஞ்சாயத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு? ஐயா, உண்மை எப்பவும் கசப்பாத்தாங்க இருக்கும். இப்படித்தான் அன்னைக்கு இவ கொடுக்க வேண்டிய கடனை அவன் வந்து கொடுத்தான். நீ எதுக்கு கொடுக்குறேன்னு கேட்டேன், என்னை போட்டு அடிச்சிட்டாங்க. ஊருக்குள்ள ரெண்டு ஆம்பளைங்க அடிச்சுக்கிறது சகஜம்தானுங்க. அன்னைக்கே பஞ்சாயத்துல சொல்லியிருப்பேன், ஆனா என்ன அடிச்சது கூட நான் கவலைப்படலங்க. இவங்க ரெண்டு பேர்த்தால நம்ம ஊர் மனம்ல போகுது. பாருங்கப்பா, ஊரு கட்டுறதுக்கு முன்னால ரெண்டு பேரும் ஊரை விட்டு போயிடட்டு. என்ன நான் சொல்ற சரிதானே? சுமங்கலி தப்பு பண்ணியிருந்தாலும் ஊசாரிக்காக பாக்கணும் இல்ல? அந்த பொண்ணு பாவங்க அப்புறாணி, இவன் தான் அவன் மனசை கெடுத்துட்டான். பன்னீர் மட்டும் இந்த பஞ்சாயத்தை கட்டுப்பட்டு ஊரை விட்டு போட்டும். இதுவும் சரிதான். நீ என்னப்பா சொல்ற? சுமங்கலி சுத்தமானவ. சுமங்கலி மேல வீணா பழிய சுமத்தாதீங்க. இந்த பஞ்சாயத்து என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். சுத்தமானவன்னு நீ சொல்ற, ஊரு வேற மாதிரி இல்லப்பா சொல்லுது. இதோ பாரு, அவ சுத்தமானவளோ கெட்டு போனவளோ, நீ ஊரோட்டு போனா எல்லாம் சரியாயிடும். போ. சின்னத்தோர சொல்ற மாதிரி பன்னீர் ஊரோட்டு போயிட்டா எல்லாம் சரியா போயிடும். இவர் ஊரை விட்டு போனாதாங்க பிரச்சனை முடியும். நம்ம ஊர் போனதுக்கு நிம்மதியா இருக்குன்னா பன்னீர் ஊரை விட்டு தான் போகணும். சுமங்கலி சுத்தமானவன் நிரூபிக்க நான் இந்த ஊரை விட்டு போகணும்னா அதுக்கு நான் தயார். ஆமா, இவர் பெரிய தியாகி. போவையா? நான் இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி சுமங்கலி சுத்தமானவன்றத நிரூபிச்சுட்டு தான் போவேன். அது சரிப்பா, அதை எப்படி நிரூபிக்க போற? என்ன முடிச்சு சுமங்கலி சுத்தமானவன் நிரூபிக்க ஆத்தாலையும் சிபாரிசு கூப்பிட்டியா? கண்ணுக்கு உண்மையான
ஆனா இதே ஊர் மக்கள் முன்னாடி நீ ஒரு நாளைக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். நிச்சயம் வரும்டா. அப்ப தெரியும்டா நியாயம் என்னன்னு இந்த ஊர் மக்களுக்கு. போடா போ, வலிவிடுமா. ஒரு தொல்லை தொலைட்டும். தொடங்கிருக்கீங்க அப்ப ஒண்ணு செய்யுங்க. நான் நடத்துற இந்த தர்ம யுத்தத்துல ஜெயிக்கணும்னு அம்மாவை வேண்டிக்குங்க. அதுக்கப்புறமா நானே செவ்வாறை கட்டி அம்மாவுக்கு பணி செய்ய ஆரம்பிச்சிடுறேன். எல்லாம் அம்மாக்கு தெரியும். எந்த மனிதனும் நேர்மையா செயல்பட்டு உண்மையா உழைச்சா ஜெயிப்பாங்கிறது நிஜம். ஆனா அவன் மட்டும் உண்மையானவனா இருந்தா போதாது, அதுக்கு இறைசக்தியோட துணை வேணும். இந்த கலியுகத்துல ஜெயிக்கணும்னா அதுக்கு மருவத்தூர் அம்மாவோட துணை இருந்தாதான் ஜெயிக்க முடியும். இந்த குங்குமத்தை நெத்தில வச்சுட்டு போங்க. எல்லாத்தையும் அம்மா பாத்துக்குவா. அண்ணா வணக்கம். வணக்கம் வாப்பா. இப்படி அநியாயமா பண்ணி ஊரை விட்டு அமிச்சிட்டீங்களே. அண்ணா எவ்வளவு நல்லது பண்ணாலும் நல்லவங்களுக்கு மரியாதை அவ்வளவுதானே. யார் அவரை நம்புனாங்க? தம்பி உண்மை ஒரு நாளைக்கு தெரியும், நீ பயப்படாத. கையில என்ன நல்ல விஷயம் தானே, நம்ம மணியோட கல்யாண பத்திரிக்கை. நாளா அன்னைக்கு கல்யாணம், மறக்காம நீங்க அக்கா குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவசியம் வந்துடுறேன். ஆமா பொண்ணு யாரு? நம்ம ருக்குதான். சின்ன சொம்பு அண்ணா வணக்கம். நாளானிக்கு எனக்கு கல்யாணம், ஆட்டம் பாட்டம் தண்ணின்னு ஒரே அமக்கலமா இருக்கும். வீட்டோட வந்து சேரு, நிறைய வேலை இருக்கு. ஏ பத்திரிக்கை சொட்டைக்கு மட்டும் கொடு, அவனுக்கு தராத. அவசியம் வந்துருங்க. என்னடா இது, ஒரே பொண்ணு ஒரே நாள்ல ரெண்டு இடத்துல கல்யாணம், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. போன வருஷம் பெரிய தகராறுங்க. தகராறுனா சண்டைங்க. அப்படியா? குத்து சண்டைனா பரவாயில்லைங்க, ஆள் ஆளுக்கு வெட்டிட்டானுங்க. சமாச்சாரம் கேள்விப்பட்டுங்க. நேரா வீட்டுக்கு போன, வீச்சல எடுத்து வந்தேன். நாலு பேரை புடிச்சு காலை சரக்கு 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 வெட்டுங்க, காலை தூக்கிட்டு வந்துட்டுங்க. பரவாயில்லையே, அசத்தி இருக்கிய. யோ தலையை விட்டுருக்கலாம்ல. நானும் அப்படிதான் நினைச்சிருங்க. ஆனா எனக்கு முன்னாடி எவ்வளவு போய் தலையெல்லாம் வெட்டிட்டு போயிட்டானுங்க. ஏனுங்க உங்களுக்கு மிலிட்டரியில துப்பாக்கி எல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்க? ஆமாமா. ஏன் கேக்குறேன்? எதுக்கு கேட்டேன்னா, நம்ம ஊர்ல கொஞ்சம் சில்லற பசங்க இருக்கிறாங்க, அவனுக்கு பண்ற லொல்லு தாங்க முடியலீங்க. துப்பாக்கி நிறுத்தி வச்சுக்கிற வரிசை நிக்க வச்சு டும்பு 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 சுட்டுறலாம் இல்லைங்களா? என்ன யோசிக்கிறீங்க? சுட தெரியாது நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பின்னி போடுவனுங்க. துப்பாக்கி இருக்குன்றதுக்காக நாம கண்டவங்களையும் சுட்டு தள்ளிட முடியாது. அப்ப ஒண்ணு பண்ணலாங்க, ஆயுத பூஜை கழுவி போட்டு வச்சு சாமி கும்பிடலாம். இந்த லொல்லு எல்லாம் பேசாது. இந்த ஊர்ல நம்ம பாண்டியனோட சாவுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அது மட்டும் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நம்ம அரசாங்கமே அவங்களை ஜெயில போட்டுரும். அப்படிங்களா? ஆமா, அது எப்ப நடக்குமா? எதுக்கு ஒரு நேரம் வரணும்ல. உனக்கு எப்படி கவலையா இருக்கும்? நாட்டுக்குள்ள நல்லாச்சு நடந்தாலும் ஊருக்குள்ள உங்காச்சா நடந்துட்டு இருக்குது. இங்க பாரு, இனிமேல் உங்க அநியாயத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க போதுன்னு பன்னீர் எப்பவும் முடிவு எடுத்தாச்சு தெரியுமா? உங்க பன்னீர் என்ன பண்ணுவா? என்ன பண்ண முடியுமா? டேய் பன்னீர் இனியும் பார்த்துட்டு சும்மா இருந்த அது நம்ம கௌரவத்துக்கு குறைச்சா தெரியுமா? டேய் நீ போலீஸ் அடியை தான் பார்த்திருப்ப, மிலிட்டரி எப்படி இருக்கணும் உனக்கு தெரியாதுல்ல. இப்படி சூப்பிஸ்தான் பன்னீர். சொல்லா. சொல்றேன், நான் தான் சொன்ன வெளியே சொல்லிடாதுங்க. என்ன பாக்குறீங்க? பகல்லையே தண்ணி போடுறேனா? நான் தண்ணி போடணும் நினைச்சா பகலா ராத்திரியா? அத பத்தி கவலை கிடையாது, போட்டுறது. ஐயா குமரனுங்க. வாடா செல்லமுத்து. ஆமா, அந்த விஜயாக்கு நீ அண்ணனா இல்ல அந்த பட்டப்பாண்டி அண்ணனடா? ஏன் ஏஜமா, நான் தானுங்க அண்ணன். அது என்னங்க சந்தேகம்? அப்புறம் அவன் ஏன் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தெரியறான்? நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. தண்ணிய பார்த்தோன்னா துண்டாவுக்குறான் பாத்தியா?
போடு. மரியாதை மரியாதை, மறைச்சு குடிக்கிறான் பாரு. பாத்து டேபிள் வை, அதுக்காக அப்படியே விட்டுறதடா. வாழ்ந்து தாலி ஏத்தவளுக்கு இன்னொரு தாலி கட்டலாமாடா செல்லமுத்து. தப்புங்க, அது மகா பாவங்க. பின்ன எப்படிடா இதுக்கு நீ சம்மதிச்ச? நான் சொல்லி பார்த்தனுங்க, அவ கேட்க மாட்டேன்றாங்க. நான் என்னங்க பண்ணட்டும்? அதுக்காக அதை அப்படியே விட்டுறதடா. குடி குடி. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் ஏஜமா? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமாடா? சொல்லுங்க. அந்த பற்ற பாண்டியன் தான். அவன் கொடுக்கற தைரியத்தில் தான் இதுக்கெல்லாம் இந்த ஆட்டம் ஆடுது. நான் என்ன செய்யமா? பூசாரி பொண்ணை மிரட்டிப்பாரு, அவ ஒத்து வரலைன்னா ஆளுகளை அனுப்பிச்சு பற்றக்காரன் கதையை முடிச்சிரு. அண்ணன் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. டே அருவாளேறா, இந்த பணத்தை வச்சுக்கோ. இந்த அருவாள் கொடுக்குற பணத்துக்கு தலைய பார்த்து வெட்டு. போ போ போ. பாண்டியா, உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. பாண்டியா, தாலியத்த என் தங்கச்சிக்கு நீ யாரா கல்யாணம் பண்ணி வைக்கிற? உன்னை வெட்டாம விட மாட்டேடா. டேய் பாண்டி, எங்க பாண்டி, உன்னை வெட்டாம விட மாட்டேடா. டேய் பாண்டி, வெட்டாம விட மாட்டேன். பாண்டியனை மேல அனுப்புறேன், உன்னை உள்ள அனுப்புறேன். என்னம்மா இப்படி இடிஞ்சு பண்ணிக்கிற? எங்க அம்மா மருவத்துறால நினைச்சு நான் இது வரைக்கும் சொன்னது எதுவுமே வீணா போனதில்லம்மா. வீணா போவோம், விடமாட்டா. தைரியமா கேளுமா.
ஜோசியரையா, இந்த அம்மா கிட்ட வேண்டதெல்லாம் என் மனசுக்கு பிடிச்சவரோட வாழணும், அவ்வளவுதான். வெள்ளி விநாயகரும் பாரியூர் அம்மனும் மருதமலை முருகனும் அந்த மேல்மருவத்தூர் அம்மாவும் என் வாக்க பொய்யாக்க மாட்டாங்கம்மா. கையை நீட்டுமா. சூரியன் மேடு, புதன் மேடு, குரு மேடு, சனி மேடு உச்சம். தைரியமா இருமா. மனசு போல மங்கல்யம்னு கை சொல்லுது, ஆனா முகத்துல ஏதோ கவலை தெரியுது. மனசுக்கு பிடிச்சவனுக்கு ஏதோ ஆபத்துன்னு கைரேக சொல்லுது. சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல தாயி. அந்த மருவத்தூர் அம்மனை நினைச்சு கனி விளக்கு போடு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா இரு. அம்மா என்று அழைத்தாலே போதும், நல்ல அருளோடு பொருள் வந்து சேரும். அம்மா என்று அழைத்தாலே போதும், நல்ல அருளோடு பொருள் வந்து சேரும். நீ பெரிய ரவுடின்னு நினைப்ப. மரியாதையா ருக்கு எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்ல
உங்க எல்லாரையும் தொலைச்சிருவேன். யோ, அதே தான் நாங்களும் சொல்றோம். இஷ்டம் இல்லாத பொண்ண கட்டாயப்படுத்துறது ரொம்ப தப்பு. மரியாதையை ரூக்க எங்கள்கிட்ட ஒப்படுத்துரு, இல்ல கம்பி என்ன வேண்டி இருக்கும். ஒன்ன தூக்கிட்டு போய் வச்சு நாடகம் ஆடுறீங்க. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் பொல்லாத ஆளு. இத்தனை பேர் கூட்டிட்டு வந்த நீ பெரியாளா, எங்க கிட்ட உன் பாச்சலாம் பலிக்காதரா. உன்ன உசுரோட விட்டு வச்சாதான் பேசுவேன். ஒரு குண்டுல உடம்ப தொலைச்சா அள்ளி போறக்கு எலும்பு கூட கிடைக்காது. மரியாதை ருக்க எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ருக்கங்கடா. இந்த துப்பாக்கிக்கு பயப்படுற ஆள் நாங்க இல்ல, மரியாதையா கேக்குறோம். ருக்கு எங்க கிட்ட ஒப்படைச்சிரு, இல்லன்னா நடக்கிறதே வேற. ஏய் பண்ண, நீ தேர ருக்கு இங்க இருக்கா? நீதான் ஹீரோவா? என் விஷயத்துல நீ குறுக்க வந்துட்டே இருக்க. கடைசியா சொல்றேன், ருப்பு ஒப்படைச்சிட்டு ஓடி போயிரு, இல்ல இந்த துப்பாக்கி தான் பேசும். என்னடா பாக்குறேன், அடிச்சு தூக்குறா. நடந்த உண்மைகளை நீயே உன் வாயால சொல்லிடு. என்ன மன்னிச்சிரு, நான் திருந்திட்டேன். பாண்டியன் ஆள் வச்சு கொண்டது நான் தான். அதுக்கு காரணம் சுமங்கலி மேல நான் வச்சிருந்த ஆசைதான். இப்ப எல்லா தப்பு நடந்த காரணம் ருக்கு மேல வச்ச ஆசைதான். நான் திருந்திட்டேன், என்ன மன்னிச்சிரு. நான் இனி எந்த தப்பு செய்ய மாட்டேன். என்ன விட்டு, என்ன மன்னிச்சிரு. இனிமே இந்த ஊர் ஜனங்களை உன்னை பாத்துக்குவாங்க. வேலை முடிஞ்சிருச்சு, நீ சேர வேண்டிய இடம் அங்க இருக்கு. மோத்தலைவா போய் ஜமாய். ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா புருஷனாவோ இல்ல காதலனாவோ தான் இருக்கணுமா? ஏன் ஒரு நண்பனா இருக்க கூடாது? நான் உனக்கு நண்பனா இருந்து பாதுகாப்பு கொடுக்கிறேன்.
ஓம் சக்தி, ஓம் சக்தி. நான் புரிஞ்சுக்கிட்டேன், நாம நல்லது செய்யணும்னா அதுக்கு ஒரு துணை வேணும். இந்த கலியுகத்துல மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி தான் அந்த துணைங்கிறத நான் மட்டும் இல்ல எங்க இளைஞர் மன்றமே நீங்க மட்டும் இல்ல இந்த உலகமே உணர்ந்துட்டு வருது. அம்மாவோட அற்புதங்களை நான் சொல்ல முடியாது. நல்லதையே செஞ்சு நல்லபடியா வாழற ஒவ்வொரு மருவூர் சக்தியும் மனிதனை ஏத்த புரிஞ்சவங்கதான். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. தன் கண்முன் நடக்கும் தவறுகளை கண்டிக்கின்றாரோ, பிறர் படும் துயரங்களை போக்க பாடுபடுகின்றாரோ, தன் தாரத்தை தவிர ஏனைய பெண்கள் அனைவரையும் தாயாகவும் சகோதரியாகவும் எண்ணுகின்றாரோ, திரும்பி இவர்களை மன்னிக்கும் குணத்தை பெற்றிருக்கின்றாரோ, அவருக்கே நம் அம்மா என்றும் துணையிருப்பார். ஓம் சக்தி. மானத்துக்கு மறுவாதைக்கு பேர் போனவங்க மல்லியம்பட்டி ஜமீன்காரங்கன்னு சொல்லுவாங்க. அத்தனை கெடுத்து போட்டு நினைக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ உசுரோட இருக்கணும்ங்கிறதுக்காக வருஷம் வருஷம் 100 தாலி உங்க அப்பா தானமா கொடுத்துட்டு இருக்காரு.